அப்போஸ்தலர் 3:1. அப்போஸ்தலர் 3:1. ஜப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஜப வேளை ஆகிய 9 மணி நேரத்திலே. இந்த குறிப்புகள் ஆங்கிலத்தில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். ஆங்கில ஓரளவுக்கு எல்லாருமே ஆங்கிலத்தில் பரிச்சயமானவர்கள். ஆங்கிலத்தில் அந்த குறிப்புகளை எழுத விரும்புகிறோம், ஸ்க்ரீனில் பார்த்து எழுதி கொள்ளலாம். அந்த குறிப்புகள் நான் தமிழிலே சொல்லுகிறதை கேட்டு எழுதக்கூடியவர்கள் தமிழிலே எழுதி கொள்ளுங்கள். முதலாவது, ப்ரேயர் இஸ் வெயிட்டிங் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஜபம் என்பது தேவ சமூகத்திலே காத்திருப்பு. இப்போ நம்ம அவரோடு கூட பேசுகிறோம், ஜபிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும், அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும். சும்மா காற்றில் ஆண்டவரே ஆசீர்வதி அப்படியே இல்லை. முதலாவது அவருடைய ப்ரெசன்ஸ் நல்லா ஸ்தோத்திரித்து நம்ம ஆயத்தப்படுத்தி பிரியமானவர்களை தடைகளை நீக்கி குப்பைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து நம்மை அவருடைய சமூகத்தை உணர்வதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருடைய சமூகத்தை உணராமல் அவருடைய ப்ரெசன்ஸை உணராமல் நம்ம ஜெபிக்கவே முடியாது. அவருடைய ப்ரெசன்ஸை உணர்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ப்ரேயர் இஸ் டாக்கிங் வித் காட். ப்ரேயர் இஸ் டாக்கிங் வித் காட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் வித் அ ஃப்ரெண்ட். ஜபம் ஜபம் என்பது நம்முடைய கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு தன் ஃப்ரெண்டோடு பேசுகிறது போல், ஒரு சிநேகிதன் ஒரு சிநேகிதனோடு, ஒரு தோழன் தன் தோழனோடு பேசுவது போல நாம் அவரோடு கூட பேசுவதைத்தான் நாம் ஜபம் என்று சொல்லுகிறோம். மூன்றாவது, ப்ரேயர் இஸ் மேக்கிங் அவர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் நோன் டு காட். ஜபம் என்பது தேவனை பார்த்து, இதோ அவரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சும்மா பார்க்கில் உட்காந்து பேசுகிற மாதிரி, ஒரு ஏரிக்கரையில் உட்காந்து பேசுகிற மாதிரி அல்ல. நம்முடைய தேவைகளை, நம்முடைய ஆசை விருப்பங்களை அவருக்கு சொல்லுகிறது. அவரும் இது உனக்கு வேணும் வேண்டாம் என்று சொல்லுவார். அப்போ நம்ம பேசுகிறது என்பதில் அந்த ப்ரேயர் என்ற சொல்லினுடைய பொருள், ப்ரேயர் ஐ ப்ரே அப்படின்னு சொன்னாலே அதனுடைய பொருள் நமக்கு என்ன வேணும், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய விருப்பங்கள், இவைகளை அவருக்கு அறிவிப்பது தான் ஜபம். அவரை பார்த்து, லுக்கிங் அண்ட் ஹிம், காலிங் அப்பான் ஹிம், அவரை நோக்கி, தேவனை நோக்கி. சும்மா நம்ம காற்றில் சொல்ல, அதனால் தேவ பிரசன்னம் தேவனை நோக்கி பேசுவது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணும். பிரியமானவர்களே, நம்ம ஒரு படம் வச்சோ ஒரு விக்கிரகம் வச்சோ நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை அவங்க ஒரு மூர்த்தி முன்னால் இருக்குமானால், ஒரு விக்கிரகம் முன்னால் இருக்குமானால் அந்த விக்கிரகத்தை பார்த்து அவங்க பேச முடியும். நம்ம அப்படி ஒரு மூர்த்தியை வைத்து ஜெபிப்பதில்லை. நம்ம ஒரு படத்தை வைத்து இயேசு படத்தை வைத்து ஜெபிப்பதில்லை. அந்த ப்ரெசன்ஸ் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணி அவரோடு பேசுகிறோம் என்ற உணர்வோடு ஜெபிக்க வேண்டும். அவரை நோக்கி நம்முடைய தேவைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை நாம் சொல்லுவது. நான்காவது, ப்ரேயர் இஸ் அவர் டிபெண்டன்ஸ் ஆன் காட் ஃபார் அவர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். இப்போ எதுக்காக நம்ம அவற்ற நம்முடைய தேவைகளை சொல்கிறோம்? இப்போ எனக்கு ஒரு 500 ரூபா வேணும், இல்லை 5000 ரூபா வேணும், இல்லை ஒரு 500000 வேணும், நான் அதை சம்பாதிச்சிக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்னு நான் அவற்றை கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு சமாதானம் வேணும், என்னாலே என் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு நான் அவற்றை போய் கேட்க வேண்டாம். எனக்கு விரோதமாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நானே தீர்த்து கொள்ள முடியுமானால் அவர்கிட்ட கேட்க வேண்டாம். ஏன் நான் அவர்கிட்ட கேட்குறேன்? என்னால் முடியாது என்பதினால அல்ல, நான் அவரை சார்ந்து இருப்பதினால. ப்ரேயர் இஸ் அவர் டிபெண்டன்ஸ். அங்கே தான் ஒரு தாழ்மை உள்ள இருதயம் வருகிறது. பிரியமானே, மேட்டிலிருந்து தண்ணீர் தாழ்வான இடத்தை நோக்கி தானாக பாய்வது போல நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் போகும்போது அவருடைய ஆசீர்வாதம் தானாக பாய ஆரம்பிக்கும். இந்த 60 குறிப்புகளும் 60 வாரம் பேசலாம். எனக்கு அதனால் நேற்று தியானிக்கும் போதே யோசித்தேன், இதை எடுத்து பேச ஆரம்பித்தால் 60 வாரம் ஆகிவிடுமே என்று கூட.
பிரியமானவர்களே, மேட்டிலிருந்து தண்ணீர் ஒரு தாழ்வான இடத்தை நோக்கி பாய்வது போல ஆண்டவரே நம்ம தான் நம்பி இருக்கிறேன் என்று நம்மை தாழ்த்தி வரும்போது தானாக அந்த ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து நம்மிடத்தில் இறங்கி வரும். வேதத்தில் பல உதாரணங்களை சொல்லலாம். ஒரு ராஜா வீட்டு மனுஷன், அவன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவன் வாரான் வந்து இவர் அன்றைக்கு ஒரு அரிய ஒரு கிராம பிரசங்கியார் மாதிரி தான் அறியப்பட்டிருந்தார். இன்றைக்கு நாம் சொல்லுகிறது போல் அவர் ஒரு பெரிய கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் மறித்து உயிர் தெழுந்தவர் என்றெல்லாம் அன்றைக்கு தெரியாது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார். நாசிரேத்தன் ஒரு கிராமத்திலிருந்து வருகிறார். ஆஃபீஸை கலிலேயா பக்கத்தில் வைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், ஆனால் அந்த ராஜா வீட்டு மனுஷன் அவருக்கு முன்பாக போய் முழங்கார்படுகிறார். அப்போ அந்த அவனுடைய ரெக்வஸ்ட் அங்கே சாதாரணமாக நிறைவேற்றப்படுது. இன்றைக்கு அவர்கிட்ட போய் நமக்கு தாழ்த்த விருப்பம் இல்லை, சாஷ்டாங்கமாக விழ விருப்பம் இல்லை, முழங்கார்படியிட விருப்பம் இல்லை, கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு நாற்காலில் ஹாயாக உட்காந்துட்டு அட்லீஸ்ட் ஸ்டைலாக பென் பண்ணிவிட்டு ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் அப்படின்னா, பிரியமானவர் நீங்கள் உங்களை தாழ்த்தாததுனால அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கி வர முடியாது. இட்ஸ் அ சிம்பிள் சயின்ஸ். அவன் போய் சாஷ்டாங்கமாக விழுந்தான், என் தன்னை தாழ்த்தினா அந்த ஆசீர்வாதம் அவன் பக்கமாக ஓடி வந்துச்சு, அவன் பிள்ளை சுகமானான். அப்படி ஸ்டைலாக ஆண்டவரே சித்தமான சுகமாக்குங்கிறீங்க, அந்த ஃப்ளோ இருக்காது, அந்த ஃப்ளோ இருக்காது. இட் இஸ் அ சிம்பிள் திங் பிரியமானவர்களே. ஸோ ப்ரேயர் ஸ்பீக்ஸ் அபவுட் அவர் டிபெண்டன்ஸ் ஆன் காட். ஐந்தாவது, ப்ரே வென் ஒன் சஃபர்ஸ் ஹார்ட்ஷிப் ஆர் சிக்னஸ். பைபிளில் இருக்க ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபிக்க கடவன், ஒருவன் வியாதியாக இருந்தால் ஜெபிங்க. அதனுடைய பொருள் என்னவென்றால் நம்ம நெருக்கத்தின் வழியாக கஷ்டத்தின் வழியாக போகும்போது நமக்கு விடுதலை ஜெபத்தினால தான் இருக்குது. அதனால் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் வியாதி இருந்தாலும் நம்ம அறிந்திருக்கிற யாராவது ஏதாவது கஷ்டம் வியாதி துன்பப்பட்டாங்கன்னா எந்த விதத்தில் துன்பப்பட்டாலும் ஜெபம் பண்ணுங்க. மற்றொரு துன்பப்படும்போது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நமக்கு துன்பம் கஷ்டம் இருக்குமானால் வியாதி பலவீனம் இருக்குமானால் ஜெபம் பண்ணுங்க. என்ன ப்ரேயர் கேன் ரிலீவர்ஸ் ஃப்ரம் அவர் சஃபரிங்ஸ். நம்பர் சிக்ஸ், ப்ரே ஃபார் அதர்ஸ் டு ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். பிரியமானவர்களே, பைபிளில் ஏதோ இன்றைக்கு நம்ம எல்லாமே ஒரு இது மாதிரி நடத்துகிறாங்க, ரிசீவ் அப்படிங்கிறாங்க. வெறுமனே ரிசீவ்ன்னு கத்துற நல்லெல்லாம் இல்லைங்க. பேதுரும் யோவானும் ஜபம் பண்ணி, அப்போ அங்கே ஒரு ப்ரேயர் வந்து நீட் ஜபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்த போது அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமன் ஞான வரங்களை நாடுங்கள், சீக்கி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். அப்போ ஒரு ஹீலிங் வேணும், ஒருவன் வியாதியாக இருந்தால் ஜபம் பண்ணு, போய் டச் டச் அப்படி சொல்லுன்னா இயேசு சொல்லலை. இயேசு அப்படி போராடமெல்லாம் டச் டச் அப்படிலாம் ஒன்று ஸ்டைலெல்லாம் கத்திட்டு போகல. இப்படிப்பட்ட ஒரு சீடோ மிரக்கிள் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் நம்ம டோட்டலி பைபிள் மினிஸ்ட்ரின்னு எடுக்க முடியாது. வியாதியாக இருந்தால் ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணலாம் பைபிளில் இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸுக்காக, ஹோலி ஸ்பிரிட்டுக்காக, நம்ம பெற்றுக்கொள்வதற்காகவும் ஜெபிக்கணும், மற்றவர்களை நடத்துவதற்காகவும் ஜெபிக்கணும். வெறும் மிரக்கிள்ங்கிறது ஒரு மிரக்கிளாக நடக்கும் என்றால் பிரியமானவர்களே நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஏழாவது குறிப்பு, தே கேன் பி எ ப்ரேயர் டைம். நம்ம ஜெப நேரம் என்று கண்டிப்பாக ஒன்று வைத்து பழக வேண்டும். அதனால் அந்த வசனத்தில் வாசித்தேன், ஜெப வேளையாகிய 9 AM அப்படின்னு பார்க்குறோம். பிரியமானல அவங்க பல ஜப மணி நேரங்களை வைத்திருந்தாங்க. நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃபுக்காக நான் சொல்கிறேன், காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தனி ஜப நேரம் இருப்பது நல்லது. நேரத்தை குறிங்க, ஏதோ எழும்பணும்னு அப்படியே படிக்கையில் கண்ணை கசக்கிட்டு ஆண்டவரே அதனால் ஆசீர்வதியும் ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தூங்குறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போதே ஒரு ஜப நேரத்தை குறித்து பழகுங்க. கூடியது 3 முறையோ 5 முறையோ ஒரு நாளைக்கு ஜப நேரம் என்று வைத்து, பிரியமானவர்களே கூடியதும் காலையில் உதயத்துக்கு முன்பாக 6 மணிக்கு முன்பாக ஒரு ஜப நேரம் வைங்க. நடுப்பகலில் ஒரு ஜப நேரம் வைங்க. இரவில் படுக்க போவதற்கு முன்பாக ஒரு ஜப நேரம். அதே போல் உங்கள் குடும்பத்துக்காக ஒரு ஜப நேரத்தை குறியுங்க. இப்போ நம்ம சபை ஆராதனை 10 மணி என்று குறிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி என்று குறிக்கிறோம்,
உங்கள் வீட்டில் ஜப நேரம் தனி ஜபம் முடிச்சுட்டு காலையில் 6 மணிக்கு குடும்ப ஜபம் என்று கூறியுங்க. பிரியமான இல்லை, குடும்ப ஜபம் 5 மணிக்கு முடிச்சுட்டு உங்கள் தனி ஜபம் 6 மணி என்று கூறியுங்க. ஒரு ஜப நேரம், ஜப நேரங்கள் என்று நமக்கு இருப்பது நல்லது. அந்த பழக்கம் இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவ மத்தியிலே குறைந்து கொண்டு வருகிறது. எப்படி ஜப நேரம் இருக்குதோ அதோ பல 8வது குறிப்பு, ஒரு ப்ரேயர் பிளேஸ் வேணும், ஜபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும். அன்றைக்கெல்லாம் வீடு கட்டும்போதே ஒரு ஜப அறை என்று வைப்பார். பிரியமானவர்களே, இந்துக்கு ஒரு சின்ன குடிசையாக இருந்தால் கூட அங்கே ஒரு பூஜைக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த படங்கள் விக்கிரகங்கள்லாம் வைத்து பழகிறதுனால அந்த இடத்துல அதை ஒரு பூஜை செய்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. பாஸ்டர் சுந்தரையா சொல்லுவார், அந்த நாட்கள்லாம் இந்த நார் கட்டில் இருக்கும், கயிறு கட்டில். அவர் சொல்லுவார், இன்னொரு 7 அவங்க வீட்டில் ப்ரேயர் கிளாஸ்ட்டு நில்லட்டாலும் பரவாயில்ல, நீ காலையில் எழும்பினோடனே அந்த கட்டில் அப்படி திருப்பி போடு, அந்த சுவத்துக்கும் கட்டிலுக்கும் இடையில முழங்கார் படிவிட்டு நீ ஜெபம் பண்ணு, அதான் உன்னுடைய ஜப இடம் என்று சொல்லுவான். அந்த இடத்துல முழங்கார் படிவிட்டு நீ ஜெபம் பண்ணுவோம், கட்டில் அப்படி திருப்பி வச்சுட்டு சுவத்துக்கும் கட்டிலுக்கும் இடையில நீ முழங்கார் படிவிட்டு ஜெபம் பண்ணு அப்படிம்பார். ப்ரேயருக்குன்னு சொல்லி ஒரு இடம் உங்களுக்கு இருப்பது எப்போதும் நல்ல. சின்ன வீடாக இருந்தால் கூட பிரியமல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேவ சமூகத்தை உணர்ந்து அந்த இடத்துல ஜபத்துக்காக போங்க. அந்த இடத்துக்கு ஜபத்தைக்காக ஆண்டவர் வர்றாரு, அங்கே நம்ம மீட் பண்ணுறோம், பேசுகிறோம் என்ற ஒரு உணர்வை வளர்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு காலையில் ஆங்கில ஆராதனையில் நான் வாசித்த ஒரு துணுக்கை சொன்னேன், ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு பொதுவாக தமிழ் ஆராதனையில் ஆங்கில ஆராதனை நான் சொன்ன அதே செய்தியை திரும்ப சொல்லும்போது ஒருவேளை அந்த நெகிழ்ச்சி இல்லாமல் போய்விடுகிறதே என்று தான் நான் கவலைப்படுகிறேன். ஒரு ஐயா ரொம்ப வியாதி படுக்கையாக இருந்தார். அப்போ அவங்க மக ஒரு டாக்டரை கூப்பிட்டு வராங்க. சின்ன விவரங்களில் சற்று மாற்றங்கள் இருக்கலாம். அந்த மகள் ஒரு டாக்டரை கூப்பிட்டு வர்றாங்க. இவர் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அந்த அறையில் ஒரு நாற்காலி இருக்கிறது. டாக்டர் அந்த நாற்காலில் உட்கார போகிறாரு. இவர் உடனே மகளை கூப்பிட்டு டாக்டருக்காக இன்னொரு நாற்காலியை கொண்டு வர சொல்லுகிறார். பிரியமானவர்கள், டாக்டர் கொஞ்சம் ஆச்சரியமையே, இந்த நாற்காலில் உட்காரக்கு பதிலாக இன்னொரு நாற்காலியை கொண்டு வர்றாருன்னா, அவர் சொல்கிற இந்த நாற்காலில் நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இயேசு வந்து உட்காருவார், இயேசு வர்றதுக்காக இந்த நாற்காலி போட்டு வச்சுருக்கேன். அவருக்கு ஜெப வேளையில் இயேசு கிறிஸ்து வருவது அவ்வளவு யதார்த்தமாக இருக்குது, அவருக்காக இந்த நாற்காலியை போட்டு வச்சுருக்கேங்கிறாரு. டாக்டர் இது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது, ஏதோ அவருடைய எண்ணம் அப்படின்னு அவர் விட்டுட்டார். பிரியமானவர்களே, சிகிச்சை முடிஞ்சு வெளியே போகும்போது அவங்க மகா கொஞ்சம் ஒரு மன்னிப்பு கோருகிற விதமாக டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. எப்போவுமே இயேசு அந்த நாற்கரில் உட்கார்ந்துருக்கதாக இவர் கற்பனை பண்ணி இவர் அங்கே ஜெபம் பண்ணுவார், அந்த ப்ரெசன்ஸை அவர் உணர்ந்து ஜெபம் பண்ணுவார் அப்படியாமான்னு சிரிச்சுட்டே டாக்டர் போயிடுறார். அடுத்த நாள் ஒரு அவசர செய்தி கேட்டு டாக்டர் வீட்டுக்கு வர்றாரு. வந்து பார்த்தால் இந்த பெரியவர் அந்த இயேசு உட்கார்றதா சொன்னார், அந்த நாற்காலிலேயே தலை சாய்த்து அவர் ஜீவனை விட்டிருந்தார். அப்போ அந்த செய்தியை இந்த பெரியவர் அந்த மகளிடத்தில் சொல்லும்போது மனம் உருகி போனார். உங்கள் அப்பா இயேசு மடியிலேயே ஜீவனை விட்டு விட்டார். அந்த நாற்காலில் இயேசு உட்கார்ந்து ஒரு பார்த்து பார்த்து ஜெபித்தவ அந்த நாற்காலிலேயே தலையை வச்சு ஜீவனை விட்டுட்டார். அவங்களுக்கெல்லாம் ஜெபங்கிறது அவ்வளவு யதார்த்தமாக இருந்தது. அப்படி ஒரு நாற்காலில் இயேசு உட்காருகிறார் என்று கற்பனை பண்ண வேண்டும் என்று நான் சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு யதார்த்த சிந்தை நமக்கு கண்டிப்பாக ஜெப வேளையில் வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 9வது குறிப்பு, இப்படி நம்ம வீட்டில் ஜபத்துக்காக ஒரு இடம் வைத்திருப்பது மாத்திரமல்ல, தனியான ஒரு இடம் தேடி போய் நம்ம ஜபிக்க வேண்டும். ஒருவேளை டெய்லி அப்படி முடியாட்டால் கூட வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் தனியாக புறப்பட்டு போய், ஒருவேளை நீங்கள் கூடுமான காலையிலேயே பீச்சில் போய் ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் எழும்பி பீச்சில் போய் தனியாக உட்காந்து ஒரு இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணலாம். இல்லைன்னா தாமஸ் மூன் போகலாம், இல்லைன்னா மீனம் பக்கத்தில் ஒரு மலை இருக்கு போகலாம், எங்கேயோ ஒரு இடத்துல தனியாக போய் உட்காந்து நீங்கள் ஜெபிக்கலாம். ஒரு வேளை கணவன் மனைவியாக பெற்றோர் பிள்ளைகளாக போனால் கூட ஆளுகள் தனித்தனியாக தூரமாக போய் உட்காந்து ஒரு தனிமையான இடத்துல மணிக்கணக்காக தேவ சமூகத்தை உணர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜப வாழ்க்கையை வளர்த்து கொள்ளுங்கள்.
பிரியமானிலே பத்தாவது எப்போதும் தனி ஜபத்தை அதிகப்படுத்தேன். ப்ரேயிங் அலோன், தனியாக உட்கார்ந்து ஜபித்து பழகுங்கள். 11வது ப்ரேயிங் வித் அதர்ஸ் அண்ட் கார்பரேட் ப்ரேயர்ஸ், கூட்டு ஜபம், தனி ஜபம் மாத்திரமல்ல ப்ரேயிங் வித் அதர்ஸ். இதை குறித்து அநேக குறிப்புகள் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கச்சித்தமானால் தனியாக ஒரு நாள் ஸ்டடி எடுக்கலாம். நீங்கள் மற்றவர்களோடு கூட சேர்ந்து ஜபிக்கும்போது மற்றவங்க உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு, முதலாவது அவங்களுக்கு ஏற்ற ஒரு மொழியில் ஜபிங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் ஜபிக்கிறீங்க, அவங்களுக்கு ஆங்கிலமே தெரியாதுன்னா அவங்கவுங்க ஜபத்துக்கு ஆமின்னு சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் தமிழில் ஜபிக்கிறீங்க, அவங்களுக்கு தமிழே தெரியாது என்று சொன்னால் உங்கள் ஜபத்துக்கு அவங்க ஆமின்னு சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜபிக்கிற தமிழ் அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் அவங்க ஆமின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன குழந்தைக்கு அன்றைக்கு பர்த்டேக்கு ஃபோனில் ஜபிங்கிறாங்க, என்னால் ஏன்ற மட்டும் அந்த பிள்ளைக்கு அந்த ஜபம் புரிகிற அளவுக்கு, ஒரு மழலை ஜபத்தில் அந்த பிள்ளையோடு கூட நான் ஜபிக்கிறேன். நல்ல பைபிளில் உள்ள கடின வார்த்தைகள், கடின சொற்கள், சொற்றொடரெல்லாம் நான் பயன்படுத்தி அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஜெபம் பண்ணால் அந்த பிள்ளைக்கு நான் என்ன ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறது அந்நிய பாஷை மாதிரி இருந்திருக்கும். அதனால் பெரிய மாணவர்கள் நீங்கள் யாரோடு சேர்ந்து ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கு புரிகிற மாதிரி ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தில் அவர்களும் பங்கு பெறுற மாதிரி பெரிய மாணவர்கள் ரொம்ப நீண்ட ஜபமாக பண்ணாமல், நீண்ட ஜபம் குறுகிய ஜபம் என்றல்ல, அவங்க அந்த ஜபத்தோடு கூட ஈடுபடக்கூடிய அளவுக்கு அந்த ஜபத்தை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்ப ஜபம் நடத்தினா கூட அந்த பிள்ளைகளும் அந்த ஜபத்தில் இன்ட்ரெஸ்டாக பங்கு பெறக்கூடிய அளவுக்கு அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸு பெரிய மாணவர்கள் கார்பரேட் ப்ரேயர், அதில் ஜபிக்கிறதுக்கும் கிருபை வேண்டும், அந்த ஜபத்தை நடத்துகிறதற்கும் கிருபை வேண்டும். பெரிய மாணவர்கள் அப்போ தான் கார்பரேட் ப்ரேயருங்கிறது ஒரு பலனுள்ள ப்ரேயராக இருக்கும். நீங்கள் ஜபிக்கிறது மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அதில் ஈடுபட வேண்டும். அப்படி அவர்களை இணைத்து, அவர்களை அணைத்து ஜபிக்கிற ஒரு ஜபமாக இருக்க வேண்டும். அந்த ஜபத்திலேயே முழுமையாக அவர்கள் ஜபிக்கிற ஜப குறிப்போடு நாம் ஈடுபட்டு ஜபிக்க வேண்டும். அந்த ஜபத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போதனை பண்ண நமக்கு இருக்கிற பைபிள் நாலேஜை காட்டுறது என்று இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி வெடிக்கையாக ஒன்று சொல்லுவேன். ஒரு நாள் ஒரு கணவன் மனைவியும் ஜெபிக்கிறான். கணவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீ தந்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவளுக்கு தந்த எல்லா நல்ல சுபாவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆனால் அவளுக்கு கீழ்ப்படுகிற சுபாவமே இல்லை ஆண்டவரே, தயவுசெய்து புருஷனுக்கு கீழ்ப்படையணுங்கிறது அவளுக்கு காட்டி இவன் அவளுக்கு பிரசங்கம் பண்ணுறான், நேரில் சொல்ல பாயம், அதனால் உட்காந்து ஜெபம் பண்ணுறான். அந்த அம்மா அப்படியே கண்ணை திறந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவன் முடித்தவன், ஆண்டவரே நீ தந்த கணவனுக்காக ஸ்தோத்திரம், அவருக்கு அன்பே இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் கூட குடும்ப பொறுப்பே இல்லை ஆண்டவரே, நல்ல ஒரு அன்புள்ள உள்ளத்தை தார். இதெல்லாம் வந்து பெரியமானவர்களே ஒரு ஐக்கிய ஜபமாக கார்பரேட் ப்ரேயராக இருக்க முடியாது. சில வேளை இப்படி ஒரு கார்பரேட் ப்ரேயர் அப்படின்னா தனக்கு இருக்கிற பைபிள் நாலேஜை காட்டணும், தனக்கு இருக்கிற அந்த புலமையை காட்ட வேண்டும் என்றெல்லாம் ஜபிப்பார்கள். அப்படி இல்லாதபடிக்கு எல்லாரும் இணைந்து ஜபிக்கக்கூடிய ஜபமாக அது அமைய வேண்டும். 12வது குறிப்புக்கு நேராக கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, அப்படி நம்ம கார்பரேட், நான் சொன்ன கருத்து தான் கார்பரேட் ப்ரேயர், ஜபிக்கும்போது எப்படியாவது ஒரு மனதை கொண்டு வர வேண்டும். இந்த ஒன்னஸ் கொண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன பல்லவி பாடல், ஒரு சின்ன பாடல் பாடல், ஒரு 100 பேரை 1000 பேரை 10 பேரை ஜபித்தால் கூட அந்த ஒரு மனதை கொண்டு வர வேண்டும். அதுக்குள்ள ஒரு சின்ன இது இப்போ நம்ம பாடுறோம், தென் சிங்ஸ் மை சோல் ஹவு கிரேட் த வாட் அப்படின்னு பாடுறோம். இப்போ நான் பாடுறேன் ஹவு கிரேட் த வாட், அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் நான் நினைக்கிறேன். அதே பாட்டு தம்பி ஜேம்ஸ் பாடுறாங்க, அப்போ அவங்களும் அதே மாதிரி ஆண்டவரே நீர் பெரியவர் நினைக்கிறாங்க. அதே பாட்டு தம்பி செல்வம் பாடுறாங்க, அவங்களும் நினைக்கிறாங்க நீர் பெரியவர். இந்த குயர் கேர்ள்ஸ் பாடுறாங்க, ஆண்டவரே நீர் பெரியவர், எல்லோரும் நினைக்கிறோம் ஹவு கிரேட் த வாட், ஹவு கிரேட், திரும்ப திரும்ப பாடுறோம், இல்லை பாடலை விளங்கி பாடுறோம் ஹவு கிரேட் த வாட். இங்கே இருக்கிற 100 பேர் 1000 பேர் எல்லோரும் நினைக்கிறோம் ஹவு கிரேட் த வாட், ஹவு கிரேட் த வாட். ஆண்டவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். அது நினைக்கும் போது அந்த இடத்துல எளிதாக ஒரு மனம் வந்துவிடும். சில வேளைகளை ஆண்டவரை துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது, ஆண்டவரே நீர் எரிகோ கோட்டை விழப்பண்ணினரை அவள் துதித்த போது எரிகோ கோட்டை விழுந்தது ஆண்டவரே, இன்றைக்கு நீர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, எல்லாரும் அதை நினைக்கிறோம் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், தம்பி நினைக்க எல்லாரும் நினைக்கிறோம். அந்த இடத்துல ஒரு மனம் வந்துவிடும்.
பிரியமல்ல இப்ப கார்ப்பரேட் பிரேயர்ல நம்ம ஒரு மனதை எப்படி ஆகிலும் உண்டாக்க வேண்டும். 13வது குறிப்பு, இது ரொம்ப முக்கியமானது. இப்போ வெறும் கார்ப்பரேட் பிரேயர் மாத்திரமில்லை, இப்போ ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை குறித்து ஜெபிப்பது, டச்சிங் ஒன் திங். அது ஆக்சுவலாக டச்சிங் ஒன் திங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இப்போது உதாரணமாக தம்பி செல்வத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தம்பி செல்வத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இது அறிந்து தம்பி ஜேம்ஸ் போய் செல்வத்துக்கு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார். ஜேம்ஸும் செல்வமும் ஜெபிக்கிறாங்க. செல்வம் தான் பிரச்சனையை சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேம்ஸ் வந்து இருதயத்தை ஊற்றி பாரத்தோடு கூட ஜெபிக்கிறார். ஜேம்ஸுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஆனால் செல்வத்தின் மேலே உள்ள அன்பினால் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறார். பிரியமால நிறைய பேர் ஜெபிக்கலாம். புஷ்பராஜுக்கு ஒரு ப்ராப்ளம், அருமைராஜ் ஜெபிக்கிறார். அருமைராஜுக்கு ஒரு ப்ராப்ளம், புஷ்பராஜ் ஜெபிக்கிறார். இது ரெண்டு பேர் ஒரே ப்ராப்ளத்துக்காக ஜெபிக்கிறாங்க, ஒரு மனமாக ஜெபிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அதிகமாக வராது. ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவி, இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரே பிரச்சனை ரெண்டு பேருக்கு. ஒரு திடீர்னு வேலை போயிடுச்சு, இல்லை ஒரு கடன்காரன் இருக்கிறான். இது கணவனுடைய பிரச்சனை, இது மனைவியுடைய பிரச்சனைன்னு இல்லை. இப்போ ஆஃபீஸில் கணவனுக்கு வேலை போனாலும் இப்போ குடும்பத்தினுடைய வருமானம் பாதிக்கப்படும். இப்போ திஸ் இஸ் டச்சிங் ஒன் திங், இந்த ப்ராப்ளம் ரெண்டு பேரையும் அஃபெக்ட் பண்ணுது. இல்லை அங்கே பிள்ளைகள் இருக்கலாம், அந்த பிள்ளைகளே அந்த ப்ராப்ளம் அஃபெக்ட் பண்ணுது. ஒரு பொண்ணுடைய திருமணம், இது கணவனுக்கும் பாரம், மனைவிக்கும் பாரம், அந்த பிள்ளைக்கும் பாரம். பொதுவாக பிரியமானவருடைய குடும்பத்தில் இன்னும் சொல்லப்போன சபையில் சில சூழ்நிலைகளில் இப்படி வரும், ஒரே பிரச்சனை ரெண்டு பேருக்கு. நான் முதலாவது சொன்னது ப்ராப்ளம் செல்வத்துக்கு ஜேம்ஸ் ஜபிக்கிறார், ப்ராப்ளம் புஷ்பராஜுக்கு அருமைராஜ் ஜெபிக்கிறார், ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. இப்போது ப்ராப்ளம் ரெண்டு பேருக்கும் ஒரே ப்ராப்ளம், அந்த நேரத்தில் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை குறித்து, ஒரு ப்ராப்ளத்தை குறித்து ஜெபிக்கும்போது பிரியமானவர்களே அதனுடைய ரிசல்ட்டு ட்ரெமெண்டஸாக இருக்குது. இது குறிப்பாக சொல்லப்போனால் கணவன் மனைவி, குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகள், அது குடும்பத்தில் மிக அதிகமாக இந்த ஜபம் தேவைப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் பல முறை இப்படி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்து, அதுவும் ஒருமனப்படும் போது ரெண்டு பேரும் ஒன்றாக கரம் பிடித்து, ஆண்டவரே எங்களுக்கு இதை நீ செய்தால், இது கணவன் பிரச்சனை மனைவி பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருக்குள்ள காமன் ப்ராப்ளம். பிரியமானவர்களை உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகளை நான் சொல்லுகிறேன். நாங்கள் திருமணமான புதிது, ஒரு ஆகஸ்ட் மாதம் எங்கள் வீட்டுக்கு சில விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். வழக்கத்தை விட அந்த மாதம் ஒரு 300 ரூபாய் செலவு அதிகமாகிவிட்டது. நாங்கள் குடித்தனம் இருந்தது ஒரு மளிகை கடையை சொந்தக்கார வீட்டில் தான் நாங்கள் குடித்தனம் இருக்கிறோம், அவர்கிட்ட தான் நாங்கள் ஸ்டோர்ஸ் வாங்குவோம். ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு, செப்டம்பர் மாதம் கட்ட முடியலை, அக்டோபர் மாதம் கட்ட முடியலை, நவம்பர் மாதம் கட்ட முடியலை, டிசம்பர் மாதம் கட்ட முடியலை. 300 ரூபாய் அந்த மாதிரி நினைக்கிறேன், நான் சொல்லுகிறது 77. அந்த 300 ரூபாய் எங்களால் அன்றைக்கு கட்ட முடியவில்லை. பிரியமானவர்களே, டிசம்பர் 16 இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஜெபித்து விட்டு படுக்கிற நேரம் எனக்கு ஒரு பெரிய வேதனை. இந்த கடனோடு கூட புதிய ஆண்டுக்குள்ளே போவதா, இப்படி ஒரு கடனோடு கூட புதிய ஆண்டுக்குள்ளே போவதா, ஒரு பெரிய வேதனை. உடனே வேண்டுமாக சிஸ்டரை கூப்பிட்டேன், ரெண்டு பேரும் கரம் பிடித்து கொண்டு, ஆண்டவரே காற்றையும் காண மாட்டோம், இப்போ நம்ம வந்து வேலை பார்க்குற மாத சம்பளம், தொழில்னா கூட இது ஒரு அற்புதம் நடக்கும், வாங்குகிற சம்பளம் எங்கள் செலவுக்கு வாடகைக்கு எல்லாம் போதுமான அளவாக இருக்குது, இந்த 300 ரூபா கடன் அன்றைக்கு எங்களால் கட்ட முடியவில்லை. செப்டம்பர் விட்டது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதமும் போயிடுச்சு, டிசம்பர் 1 வாடகை மற்ற காரியங்கள் கொடுத்தாச்சு, இந்த 300 ரூபா அப்படின்னு நிற்கிது. பிரியமானவர்கள் ரெண்டு பேரும் கரம் பிடித்து ஜெபித்தோம், எவ்வளவு நேரம் ஜெபித்தோம் என்று தெரியாது. பெரிய ஆண்டவரே கடனோடு நாங்கள் டிசம்பர் புது வருஷத்துக்குள்ளே போகக்கூடாது, கடனோடு புது வருஷத்துக்குள்ளே போகக்கூடாது என்று ரெண்டு பேரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணி அப்படியே கிறங்கி தூங்கியிருப்போம் என்று நினைக்கிறேன். அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். பிரியமானவர்களே, 12 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு 10:30 ஒரு சுற்றறிக்கை வருகிறது. The management has decided to pay 1 month's salary as an ex gratia payment. ஒரு ex gratia payment ஆக
ஒரு கருணை தொகையாக மேனேஜ்மெண்ட் ஒரு மாத சம்பளத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் புதுசு அந்த பள்ளிக்கூடத்துக்கு, ஆனால் அங்கே இருக்கிற ஆசிரியர் பேசிக்கொண்டேன், இது வரைக்கும் மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு நாள் ஒரு கருணை தொகை கொடுத்ததில்லை, இப்போ என்ன இப்படி ஒரு கருணை தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஜெபித்து 12 மணி நேரத்துக்குள்ளாக எனக்கு உதவி செய்ய விரும்புகிற தேவன் எல்லாருக்கும் ஒரு நன்மையை கட்டளையிட்டேன். தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தில் 4 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கு 1 ஆண்டு கூட அதற்கு பின்பாக கருணை தொகை என்றவர்கள் எதுவும் கொடுத்தது கிடையாது. ஆனால் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிரக்கல் கிடைத்தது. அந்த 1 மாத சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்தோம், அந்த தொகையை கட்டினோம், அந்த ஆண்டு இறுதி காரியங்களுக்காக மீதி இருந்த பணத்தை நன்றாக செலவழித்தோம். கர்த்தருக்குள்ள தாழ்மையாக சொல்லுகிறேன், இன்றைய வரைக்கும் எங்களுக்கு கடன் கிடையாது. 77 சில இன்ஸ்டால்மெண்ட் நாங்கள் வாங்கின மாத தவணைக்கு வாங்கின சில பொருட்கள் இருந்திருக்குமே ஒழிய கைமாற்று கடனாக இன்றால் வரை கிடையாது. பிரியமானவர்களே, நம்ம 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை, கணவன் மனைவி குறிப்பாக, உங்கள் 2 பேருக்கு இருக்கிற காமன் பிரச்சனை, இது ஓன் பிரச்சனை, இது ஏன் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போ பண பிரச்சனை இருக்கு, நான் போய் அந்த மார்வாரிட்ட போயிட்டு வரேன், நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுனால தான் உங்களுக்கு நடக்க மாட்டேங்க. நீ ஜோம் பண்ணிட்டு நான் போய் பணத்தை பரட்டிட்டு வரேன், நான் போய் ஏதாவது சேரேன், நீ ஜோம் பண்ணிக்க, நீ ஜோம் பண்ணிக்கிட்டே இரு. பிரியமால ஜபத்தை நம்ம ஒரு மந்திரமாக நடத்தணும். ஜபங்கிறது மந்திரம் அல்ல, நம்முடைய தேவனோடு நம்முடைய தேவைகளை நாம் சொல்லுவது ஜபம். இன்னொரு நிகழ்வை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்டி கடந்து போகிறேன். பிரியமானவர்களை, ஒரு முறை அங்கே நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தணும், 21 நாள் நினைக்கிறேன். காலையிலேயே ஜபம், 18 மணிக்கு ஜபம், அப்புறம் 11 மணிக்கு ஜபம், அப்புறம் மத்தியானம், ராத்திரி ரொம்ப அலுவலாக இருந்தது. ஆனால் ரொம்ப உற்சாகமாக இருந்தது. நாங்களும் எவ்வளோ எங்களால் முயன்ற மட்டும் பாடுபட்டு இந்த ஜபத்தை விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமாக நடத்தினோம். ஜபம் ரொம்ப ஆசீர்வாதமாக முடிந்தது. அப்போ எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, நம்ம எல்லாருக்காகவும் ஜபித்தோம், நம்ம 2 பேரும் ஜபத்தில் உட்கார முடியலை, சரி ஒரு 3 நாள் நம்ம நமக்காக பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தனியாக ஒரு இடத்துல YWCA-ல ரூம் போட்டு நாங்கள் 2 பேரும் ஜபிக்கிறதுக்காக போனோம். இந்த ஒரே நோக்கம், எங்களுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் நாங்கள் ரூம் போட்டு YWCA-ல போனோம். பிரியமானவர்களே, ஹெப்சிமா காலேஜுக்கு போயிட்டாங்க. அன்றைய தினமே, அன்றைக்கு மத்தியானமே, பிரியமானவர்களே, இந்த ஹெப்சிமாவுடைய திருமணம் டாக்டர் பிரவீன், அந்த வரன் எங்களை தேடி அந்த YWCA-க்கு வந்தது. பிறகு தொடர்ந்து அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அந்த காரியம் ஒழுங்கானது. நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக 2 பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது ஆச்சரியமான வழிகளை திறந்து தருவார். சில வேளை ஹஸ்பண்ட் குடிகாரனாக இருப்பான், மனைவியும் பிள்ளைகளும், அந்த அம்மாவும் பிள்ளைகளும், ஏன்னா அது வீட்டு பிரச்சனை. ஒருமனப்பட்டு அம்மாவும் பிள்ளைகளும் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஆச்சரியமான, ஏன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் போத் ஆஃப் தம், இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம். அப்போ ஒருமனப்பட்டு பொதுவாக ஒரு குரூப்பாக ஜெபிக்கிறதற்கும் அந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. விளக்கி சொல்ல நேரமில்லை, நான் முன்பு சொன்னது போல் ஒவ்வொரு குறிப்புக்கும் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டும். சில காரியங்களை மாத்திரம் விளக்கி சொல்லி கடந்து போகிறேன். 14வது, ப்ரேயிங் வித் ஃபாஸ்ட், உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜப வாழ்க்கை நமக்கு வேண்டும். இன்றைக்கெல்லாம் நவீன பிரசங்கியார் சில இடத்துல, பிரியமானவர்கள், வேதத்துக்கு புறம்பான உபதேசமாக உபவாசம்லாம் இருக்க தேவையில்லை, எந்த ஜனங்களை நய வசனிப்பினாலே தங்களில் அதிகமான கேட்டுக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் உபவாச ஜபத்தை குறித்து அநேக இடங்களில் வாசிக்கிறேன். இயேசுவே சொல்லியிருக்கிறார், உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டி இந்த ஜாதி பிசாசு போக. சில பிரச்சனைகள் உபவாசத்தோடு ஜபிக்காமல் நமக்கு விடுதலை கிடைக்காது. பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறார் அநேக நேரம் உபவாசத்திலே என்று சொல்லுகிறார். வசனங்களை காட்ட நேரமில்லை. அடுத்தபடியாக 15வது குறிப்பு, ப்ரே இன் ஆல் பிளேசஸ். நான் சொன்னேன் ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயர் இடம் இருக்கிறது நல்லதுன்னு, அப்புறம் சொன்னேன் தனியாக போய் ஜெபிங்கன்னு சொல்லி, எல்லா இடங்களிலேயும் நம்ம ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கணும். ஒரு மார்க்கெட் பிளேஸில், ஓடுற ட்ரெயினில், பஸ்ஸில், ஃப்ளைட்டில், எல்லா இடங்களிலும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கணும். ஃப்ளைட்டில் திடீர்னு சொல்லி பைலட் வந்து ரொம்ப ஒரு எதிர்மாறான ஒரு வெதர் இருக்குது, அதனால் எல்லோரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்கன்னு உடனே அவர் விழுந்தடிச்சு ஜெபிக்கிறது.
Dr. Ravi Zakaria Solver, flight contributes to the Kagana, Katharas Totrikra, Tarela Jabika, the Angala, Mimanatala Jabikaranga, Dimber. A pretty Jabikaradal. And a yellow public place lay you, Nama Jabi Padarke, Yepo the Ayatha Mairkono, Padina Rava the Kuripu, and Veda Talavasikram, the Parisutta Karangale Verti, Jabi Inger, Abdinir. Piriaman of the Koba Milamel, Darga Milamel, Parisutta Karangale Verti, Jabinga. Abdina, அது பரிசுத்த கரம் அசுத்த கரம்லாம் இல்ல அது மூல பாஷையில புனித கரம் பிரியமானவர்களே நம்ம எல்லா இடங்களிலேயும் அப்படி கரத்தை உயர்த்தினா எல்லாரும் கரத்தை வைத்து யாரெல்லாம் வந்திருக்கா கரம் வைத்து காட்டுங்க கரம் வைத்துனா எல்லாருக்கும் தெரியும் அப்படி கரத்தை உயர்த்தி நம்ம எல்லா இடங்களிலும் ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு சாட்சியின் ஜீவியம் இருக்கும் அதனுடைய பொருள் புனித கரம் என்பது நம்ம புனிதரா இருக்கும் நம்ம கரம் மட்டும் புனிதம் நம்ம மட்டும் அசுத்தம் என்றல்ல நம்ம புனிதராக இருக்க வேண்டும் நம்ம ஒரு சாட்சி உள்ள ஜீவன் உள்ளவர்களாக இருக்கணும் அங்க இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அங்க இருந்து தர்க்கம் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிட்டேனே ஜெபம் பண்ண நாலு பேர் சிரிப்பாங்க இவன் எல்லாம் ஜெபிக்கிறான் பாரு அயோக்கி இவன் ஜெபிச்ச இந்த ஜெபம் அந்த கூரையை தாண்டுமா அப்படிமா அப்ப நம்மை புனிதராக காண்பிக்க வேண்டும் நம்மை புனிதராக விளங்க பண்ண வேண்டும் ஜெபிக்கிறவர்கள் தங்களை புனிதராக காத்துக்கொள்ள வேண்டும் 14வது pray with a heart that has forgiven all who has wronged us எப்போதும் எல்லாரையும் நமக்கு விரோதமாக தவறு செய்தவர்கள் நமக்கு வேதனைப்படுத்தினவர்கள் நம்மை ரொம்ப நிந்தித்தவர்கள் அவமதித்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி நீங்க அவங்களை மன்னித்திருக்கும் உங்க இதயத்தில் யாரையும் டை பண்ணி வச்சுக்கிட்டு உங்க இதயத்தில் யாரையும் கட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் ஜபிக்கக்கூடாது உங்கள் இதயம் கர்த்தருக்கு முன்பாக க்ளீன் ஹார்ட் யார் மேலேயும் கசப்பு வைராக்கியம் இல்லாத ஒரு இதயமாக உங்கள் இதயத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் 18வது குறிப்பு ப்ரே டு காட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் எப்போதும் ஜபிக்கும்போது நம்ம பிதாவின்றத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஏதோ ஒரு நாள் இயேசப்பா அப்படின்னு சொல்லிட்டால் இயேசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடித்துருவார் என்றல்ல வேத ஒழுங்கு பரம பிதாவிடத்திலே பரலோக தந்தையினிடத்திலே தேவனிடத்திலே நம்ம இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் வேறு எந்த நாமத்திலேயும் நாம் ஜெபிக்கவில்லை நமக்கு இயேசுவை தவிர வேறு பிதாவுக்கு நமக்கு இடையில் மத்தியஸ்தரும் கிடையாது 19 Prayer of the wicked is abomination to God. Confess your sins one to another and pray. Dunmarkanudaiya jabam kartharukku aruvaruppanathu. Anal nama jabikkumbodhu nammudaiya vaalkaiyila ella paavangalum neengi irukkum. Verumane mattravargalai mannippathu maatramalla nammata அசுத்தங்களை வைத்து கொண்டு கெட்ட எண்ணங்களை வைத்து கொண்டு தவறான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் இருந்து கொண்டு துணிகரமாக நம்ம ஜபிக்கக்கூடாது அந்த ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பானது வேதத்தில் ஒரு வசனம் உண்டு ஒருவர் பாவத்தை ஒருவர் அறிக்கை செய்து ஜபம் பண்ணுங்க ஒருவன் வியாதிப்பட்டால் அப்படி இது வந்து சில கேத்தலிக்கில் செய்கிற மாதிரி நம்ம ப்ரீஸ்ட்டை போய் நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி ஒரு கன்ஃபஷன் அட்டன் பண்ணிட்டு தான் ஜெபம் பண்ணணும் இல்லை நன்மை எடுக்கணும் அது அல்ல இது ஒருவர் பாவத்தை ஒருவர் தன்னுடைய பாவத்தை ஒருவரோர் ஒரு அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ மனைவிக்காக கணவன் ஜெபிக்கிறார் இல்லை கணவனுக்காக மனைவி ஜெபிக்கிறார் இல்லை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கிறாங்க இப்போ எனக்கு அவர் மேலே ஏதோ ஒரு குறை இருக்குது நான் சும்மா ஒரு மாயமாலமாக நம்ம ஜெபம் ஆண்டவரே நீர் வந்து ஜேம்ஸ் ஆசீர்வதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் நான் அவர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி உங்களில் ஒரு வருத்தம் இருக்குப்பா இல்லை உன்னை பற்றி நான் இப்படி தவறாக பேசிட்டேன் இல்லை அவர் என்னை பற்றி ஏதோ தவறாக புரிந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் உங்களை பற்றி இப்படி தவறாக புரிந்து கொண்டேன் நீங்கள் ஒருவரோடு ஒரு ஜெபிக்கும்போது முதலாவது ஒரு க்ளீன் ஹார்ட் இருக்கும் அதான் ஒருவரோடு ஒரு அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சண்டை போட்டுட்டு ஒருவரோடு ஒருவர் கீழ்ப்படையும் இல்லை இவன் வந்து ஒரு விபச்சார சிந்தையோடு நாலு பெண்களோடு பேசிட்டு பழகிட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து மனைவி கையை பிடிச்சி ஆண்டவரே மனைவி ஆசீர்வதின்னா தலையை கத்த முட்டன் உடச்சி முட்டந்தலை ஆக்கிடுவார் நீ மேலே சொல்லி நான் உனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிது அப்படின்னு கேளு உன் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு ஜெபம் பாவத்தை அறிக்கை பண்ணாமல் நீ மாயமாலமாக ஜபிக்காதன்னு ஆண்டவர் அதனால தான் ஒரு ஒரு பாவத்தை ஒரு ஒரு அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்போ கர்த்தர் ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்
இது இல்லைன்னா மாயமாலமான ஜெபம். மனைவி புருஷனை குரோதமாக துரோகம் பண்ணிட்டு காலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிரியமானவர்களை, முதலாவது கர்த்தருக்கு முன்பாக நம்மை சுத்தவான்களாக காத்து கொள்ள வேண்டும். 20வது குறிப்புக்கு போகிறோம். ப்ரேயர் பாஸ்டர், நம்முடைய ஜெப நிலை, ப்ரேயர் பாஸ்டர் ரொம்ப முக்கியமானது. பிரியமல்ல நின்று கொண்டு ஜபித்திருக்கிறார்கள், தாழ விழுந்து ஜபித்திருக்கிறார்கள், பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜபித்திருக்கிறார்கள், அதிகமாக நம்முடைய வேதத்தில் முழங்கார் படிக்கிட்டு ஜபித்திருக்கிறார். இன்றைக்கு சில நவீன பிரசங்கி மாதிரிலாம் முழங்கார் படிக்கலாம் ஜபிக்க வேண்டாம், ஒரு அப்பாட்ட மகன் போய் ஒரு ரெக்வஸ்ட் பண்ண ஒரு காரியத்தை கேட்கும்போது அப்பாவுக்கு முன்னால் போய் முழங்கால் படிக்கிட்டா ஜபிக்கிறான், இப்படி வேதத்துக்கு புறம்பான சில தவறான உபதேசங்களை எல்லாம் பரப்புகிறார். பிரியமானவர்களே, இது ஞானம் என்ற பெயர் கொண்டிருந்தாலும் வேதத்துக்கு புறம்பானது. வேதத்தில் ஒரு ப்ரேயர் பாஸ்டரை பற்றி நம்ம நிறைய இடங்களில் பாசிக்கிறோம். லூக்கா 22:41, சற்று அப்புறம் போய் முழங்கால் படிக்கிட்டு இயேசு ஜெபித்தார். ஏன்னா அவர் அவங்க அப்பாட்ட ஜெபிக்கிறதுக்கு அவருக்கு அந்த ஞானம் இல்லையா, முழங்கால் படிக்கணுமா வேண்டாமான்னு. ஏன் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார், அப்பாட்ட தானே கேட்குறாரு. அவருக்கும் அப்பாவுக்கும் இல்லாத ரிலேஷன்ஷிப்பாக நமக்கும் தேவனுக்கும் வந்துடுச்சு. முழங்கால் படிக்கிட்டு என்று இருக்குது. வசனங்களை குறித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 7:60 கல்லெறிந்து கொள்ளுகிறார். அந்த கல்லெறிந்து கொள்ளுகிற அந்த வேதனையான நேரத்தில் ஸ்தேவான் முழங்கார் படிக்கிட்டு பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டு அப்படி ஸ்டைலில் உட்காந்துலாம் அவன் ஜபிக்கலை. அந்த கல்லெறிந்து அவனை கொல்லுகிற அந்த நேரத்தில் கூட, அந்த லாஸ்ட் மினிட், அந்த பெயின்ஃபுல் டைம், அந்த டைமில் கூட அவன் முழங்கார் படிக்கிட்டு, ஏன்னா அவனுக்கு அந்த பழக்கம் இருந்தது. அப்போஸ்தலர் 9:40 பேதுரு முழங்கார் படிக்கிட்டு ஜபிக்கிறான். அப்போஸ்தலர் 20:36 பவுல் முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கிறான். அப்போஸ்தலர் 21:5 பவுலும் பவுலோடு கூட இருந்தவர்களும் கடற்கரையில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார்கள். எபேசு 3:15 ரோமர் 14:11 பவுல் தான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறதை எழுதுகிறார். ஜெபித்தேன் அப்படின்னு சொல்லலை, முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இந்த ப்ரேயர் பாஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் ஸ்டைலில், வாலிப பிள்ளைகள் ஸ்டைலாக ஜெபிக்கிறாங்க. தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்ட விருப்பம் இல்லை, அவ்வளவு பெருமை இருக்குமானால் ஒரு நாள் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் முழங்கால் படிக்கிட்டு நிற்பான். ஏன்னா அவன் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் தானே முழங்கால் படிக்கிடுவாங்க, ஜபத்தில் முழங்கால் படிக்கிடணுமா, அவனுக்கு ஜபத்தில் முழங்கால் படிக்கிட விருப்பம் இல்லை ஆண்டு. ஏன்னா எல்லா முழங்காலும் முடங்கி ஆகணும், எல்லாம் ஒரு வேளை வயதாகிட்டு பலவீனம், எனக்கெல்லாம் வாஞ்சை முடியலை, முழங்கால் படிக்கிட்டா பப்ளிக்கில் எழும்ப முடியலை, நின்று ஜபிக்கிறோம், சாஷ்டாங்கமாக விழுந்து ஜபித்திருக்கிறார்கள், நின்று ஜபிக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் உட்கார்ந்து ஜபித்தார்கள், படுத்துக்கொண்டு ஜபித்தார்கள் என்றெல்லாம் இல்லை, படுத்துக்கொண்டே ஜபிச்சிட்ருக்கலாம், உட்கார்ந்து ஜபிச்சிட்ருக்கலாம், ஆனால் ப்ரேயர் அப்படின்னு ஒரு பாஸ்டர் எடுக்கணும்னு நினச்சா வேதத்தில் உள்ளது முழங்கால் படிக்கிட்டு. இயேசு முழங்கால் படிக்கிட்டு ஜபித்ததை மத்தேயு மார்க்கு லூக்கா 3 நிருபத்திலையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். அது மத்தையில் சொல்லும்போது மூல மொழியில் ஆங்கிலத்திலும் மூல மொழியிலும் அவர் முழங்காலில் நின்று முகங்குப்புற விழுந்து என்று இருக்கு. நெல்ட் வித் ஃபேஸ் டவுன், ஃபேஸ் டு த கிரவுண்ட், முழங்காலில் நின்று முகம் தரையில் படும்படி விழுந்து ஜபித்தார். சாஷ்டாங்கமாக விழுந்து ஜபிக்கிறார்கள், பணிந்து குனிந்து ஜபிக்கிறார்கள். பிரியமானவர்களே, 2:6:13 குறித்து கொள்ளுங்கள். 2:6:13 தானியல் 6:10 தானியல் 6:10 சாலமோன் முழங்கார் படிட்டு ஜபிக்கிறார். தானியல் முழங்கார் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, முழங்கால் படிட்டு ஜபிக்கிறார். பிரியமானவர்களே, கேட்டுக்கு ஏதுவான மோசம் போக்குகிற உபதேசங்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே. சாலமோனுக்கு இல்லாத ஞானம், தானியலுக்கு இல்லாத அறிவு, இயேசுவுக்கு, பேதருக்கு, பவுலுக்கு, அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு இல்லாத அறிவெல்லாம் இன்றைக்கு சிலருக்கு வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு அந்த அறிவு வேண்டாம், இயேசுக்கு இருந்த அறிவு நமக்கு இருந்தால் போதும்.
kata nalar orang dia kerbau endam mula tu mula posture ekoriti, podo jaker jaring ke, ya podo malanggal ni nerke wind mendal le, malanggal ni nanti jebi podo beda tulur le orang nalar posture. Irbati orang ada pointik peron, irabum pagalun jebi ing. Irabum pagalun mana, yelatin bade irabilin jebi kono, pagalilin jebi kono, awi kuriya prakarama irabu endal, boru boru kriye seya kurada raka. When you feel that you can't do anything, try prayer. When you can't do anything, Angilatar chollam, where heels cannot go, knees will go. Yenge kudingal pohumudiyavilliyo, ange mulangal pohum. Verum pahal matramalle. Yella sadhakamaga irukkumbodhu matramalle. Unnale ondrume idhukkumela seiya mudiyadhu. Idhukkumela en purushan onnume pesamudiyadhu. Idhukkumela en payana thiruthave mudiyadhu. Enna sonnalum nadakkadhu. Daiyasedhu unga mulangalla mudakkunga. Piriyamalle, where heels cannot go, knees will go. Piriyamalle, 23rd kuripu, pray always. Eppodhum jabamannu. Jaba neram endru vaithirukkom. Adu maathiramalla. Eppodhum jabikkira oru jaba vaalkai. Jaba vaalkaiyagave adu irukkom. Eppodhum jabikkiradhana eppadi. Ippa kaalaila nama velaikku poporom. Velaikku pogumunnala oru chinna jabam. Veettu vittu parappom aandavare. And I caught the golden, they call a caring lavatio, Nanyanama say, Kiribe Yan and Taro, office, a Latin porpa, say what they say, or Jabu. One day at a kumo, start Panama, but with the most in the Villa Katuko, no china jab. One deal a poetry comedy, Javichte Pola. Piriaman live, one deal a destination, school, college, office, Unga Kada, Tolir Kuran, they have a teaching under rest, so Vatraman, a carpatiton there, Romakustot. Ulla poring ya, ulla poite table lo kar munbag, la class la pad aaran biki munbag. Ilan ninge teach pan munbag, andere in danale asirway tar. Orchinna jab. Piriya manavala saapru munnala orchinna jab andere dagarte asirway tar. Saapru mudichonne andere omak nandi andere. Orchinna jab. Vittu ke thirumbi vandorne or jab. Andere in dek mulu sen kaathi kundi romak stotra. Ippuri anda nahl mulu bodam palla nilaihal le. எப்போதும் நீங்கள் ஜெபிச்சிட்டே இருக்கீங்க எப்போதும் ஒரு ஜெப நிலையிலேயே உங்களை காத்து கொள்ளலாம் பிரியமானவர்களே எங்கள் அம்மா எனக்கு நினைவு வருது அவங்க அடி ஜெபிச்சிட்டே இருப்பாங்க அரிசி ஒலையில் போடுவதற்கு முன்பாக ஜெபிப்பாங்க அதனால எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தரும் இந்த ஆகாரம் பிள்ளைங்க உடம்பில் சேரணும் எந்த தீமையும் வியாதியும் வரக்கூடாது ஜெபம் பண்ணிட்டே அரிசியை போடுவாங்க நீங்கள் இன்னெல்லாம் செய்து பாருங்கள் Sabunmu Germany sabuning, awal orang lalu pesan itu sabun lama sabun aku dah tahu. Under nada tuar, under tu nanti, nanggalah school lepik mereka rahmah biar jadi nanggalah tanda aha, daya berne nanti yodis tu dipun ur patu patu caw. Inda nanggalah aha rata tanda daya berne nanti yodis tu teri pun. Under ini aha rata asiru taro Germany. Ipuli ur jaba wal ke aha walnde palagi, apula frequenta jebi ke mudimu. அவ்வளவு frequent ஆக ஜெபியுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா 24 praying without ceasing இது புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் வருது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க இடைவிடாமல் ஜெபம் பண்றதுனா என்ன அர்த்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்றதுனா 24 hoursம் இடையே இல்லாம ஜெபம் பண்ணு அப்படி யாரு பொருள் இல்ல பிரியமானவர்களே நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இடையில நிறுத்திராதீங்க Daily jebi kerana daily jebi. Orang kanan rancip gak jebi kering. Illa mulai, kahdan dolel itu berdali agunan jebi kering. Na daily kahle lah, agak jebi ke peran tirman jengen na, yedai budam jebi cerdik. Ornal jebi kerde, rannal jebi kerde, peru ornal jebi ke amutrede, jebi ke maran derrede, apar nal nal kerjji jebi kerde, ida lama balan derrede. Yedai budam jaman. Daily monyet orang jebi ke peran, apa ni hitir mana manitingnya na, anda padil kadekira berikir, yedai beramal daily jebi. Na ratri aja jebi cipta, padepen apa ni hitir mana cingnya na, yedai beramal ratri jebi. Anda yedai beramal ni berde, 24 hours gap eh, lama jebi cipta koran itu korol lalle, perih mana berle, anda karya itu ke gap beram, jebi krom, enda boru boru. Adik, terangkan nama parkuran. Ia berarti, ainda itu kuripu pray with perseverance. Ia berarti ainda itu kuripu pray with perseverance.
perseverance ங்கிறது தமிழ் வேதாகமத்தில் மன உறுதியுடன் ஜெபிங்க. அந்த உறுதியை விட்டுறது. ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை கண்டேன், சரி ஜெபம் பண்ணும். ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை கண்டேன், சரி ஜெபம் பண்ணும். அப்படி இல்லை, மன உறுதியுடன் ஜெபிங்க. 26 ப்ரே ஸ்டெட்ஃபாஸ்ட்லி. இந்த தமிழில் ரெண்டுக்கும் உறுதி என்று சொல்ல பார்க்குறோம். இங்கே ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னால் அப்படியே ரிவீட் ஆன மாதிரி, அதில் அப்படியே இணைந்த மாதிரி, அதை விடாதீங்க. குரங்கு பிடிம்பாங்க இல்லையா, அது மாதிரி ஆண்டவரை பிடிச்சா குரங்கு பிடியாக பிடிச்சி உறுதியோடு கூட ஜெபியுங்கள். 27 இம்பாச்சுனேட் இன் ப்ரேயர், விடாப்பிடிய. இயேசு சொல்லி கொடுத்தார் அந்த அநியாயமுள்ள நியாயாதிபதி, அந்த விதவை அவனை அலட்டுன, அதான் இம்பார்ச்சுனேட் ப்ரேயர். ஆண்டவரை அலட்டிருங்க. அவப்பா அவருக்கு இவ்வளோ வேலை இருக்கு, நமக்காக எத்தனை கோடி ஜனத்துக்கு உதவி செய்யணும். சிலர்லாம் இவ்வளோ ஒரு ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, ஜபத்தில் அது கிடைக்கிற வரைக்கும் அவரை அலட்டு. ஆண்டவரே செய்யணும், என் மன ஹஸ்பண்டை ரட்சி ஆண்டவர், ஹஸ்பண்டை ரட்சி ஆண்டவர். மதியானம் ஜபிக்கிறீங்க, ராத்திரி படிக்கும்போது ஜபிக்கிறீங்க, காலையில் ஜபிக்கிறேன், அவர் ரட்சிக்கிற வரைக்கும் விடுங்க, ஒரு மாதம் ஜபிச்சு பார்த்துட்டோம் வா அப்படின்னு சலிப்பு தட்டி இருப்பார். வெறும் கணவனுடைய ரட்சிப்புக்காக மாத்திரம், எந்த காரியத்துக்காக ஜபிக்கிறோங்களோ அதில் அவரை அலட்டி ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, 28 குறிப்பு விசுவாசத்தோடு ஜெபி. நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். நான் சொன்னேன், ஒரு டன், 1000 கிலோ விசுவாசமும் 1 மில்லிகிராம் அவிஸ்வாசமும் இருக்கக்கூடாது. 1 கிலோ விசுவாசம் இருந்தால் போதும், பெரிய விசுவாசம்லாம் வேண்டாம், ஆனால் கொஞ்சம் கூட அவிஸ்வாசம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு கூட ஜெபி. எதை கேட்குறீங்களோ அதை அவர் செய்வார். பைபிளில் அவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக அவர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட ஜெபியுங்கள். 29 அப்படி விசுவாசத்தோடு கூட இருக்கிறவர்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. டோன்ட் பி ஆங்ஷியஸ். விசுவாசம் இருக்கிற இடத்துல கவலை இருக்காது, கவலை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. ஒரு இடத்துல கவலையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரே செய்ய, ஆண்டவரே செய்ய, ஆண்டவரே என்றெல்லாம் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. பிரியமானவர்களே, 30 ப்ரேயிங் வித் ப்ரைசஸ். அப்போ விசுவாசம் இருக்குது, கவலை இல்லை, உங்கள் ஜபத்தில் ஸ்தோத்திரம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் உங்கள் வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்து. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம், அப்போ விசுவாசத்தின் இதில் உள்ள எல்லா குறிப்புகளுக்கும் வேத வசனம் இருக்குது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும், அப்போ ஸ்தோத்திரத்தை கூட்டுங்க. பிரியமானவர்களே, 31 ப்ரே ஃபர்வன்ட்லி. இப்படி நீங்கள் ஜபிக்கும் போது எதுக்காக ஜபித்தாலும் சரி, நல்லா உற்சாகமாக ஜபிங்க. தூங்கிக்கிட்டே பிரியமெல்லாம் சொல்கிறேன், தவறாக நினைக்க கூடாது, ஜபத்தில் காதை குடைஞ்சிக்கிட்டே, பல் நகத்தை கடிச்சிக்கிட்டே, காலை சொரிஞ்சிக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு தூங்கணி மாதிரி ஜபிக்காதீங்க. நல்ல உற்சாகமாக ஆண்டவனோட பேசுகிறீங்க. நீ ஒரு அதிகாரிட்டு பேசும்போது இப்படி நகத்தை கடிச்சிக்கிட்டே பேசுங்க, இதெல்லாம் அருவறுப்பு. அதனால தான் அநேகருடைய ஜபங்கள் கேட்கப்பட மாட்டேன். ஒரு அதிகாரிட்டு நின்று பேசுகிறீங்க, இப்படியே காது குடைஞ்சிக்கிட்டே பேசுவீங்க. இயற்கையாகவே நம்மளால் செய்ய முடியாது. அப்போ தேவாந்தி தேவனோடு கூட பேசும்போது நல்ல உற்சாகமாக, தூங்கிக்கிட்டு அழுதுகிட்டு சோம்பல்தனமாக அவரோடு கூட ஜபிக்கிறதை கண்டிப்பாக நிறுத்தி விடுங்க. ப்ரே ஃபர்வென்ட்லி. 32 ப்ரே ஏர்னஸ்ட்லி, கருத்தாய் ஜெபி. எதுக்கு ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம் என்ற கருத்தோடு கூட ஜெபியுங்கள். கருத்தை தொலைத்து விட்டு ஜெபியாதீங்கள், கருத்தோடு கூட ஜெபியுங்கள். சிலருக்கு என்ன ஜெபிக்கிறோம் கூட தெரியாது. அடிக்கடி சொல்லியிருக்கேன், எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். நான் என்னுடைய ஃப்ரெண்ட், அவர் இப்போ ஜெர்மனியில் ஊழியக்காரராக இருக்கார், ரொம்ப ஒரு அறிவு ஜீவி. ரெண்டு பேரும் நம்ம நிறைய காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். ஒரு நாள் சாத்தானை பற்றி அவங்க வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், என்னுடைய ஆரம்ப நாட்கள். அப்போ அவங்க அம்மா எங்களுக்கு ஏதோ ஒரு ஆகாரம் தயாரிச்சிருந்தாங்க, வந்து சாப்பிடுங்க 2-3 தடவை கூப்பிட்டாங்க. நாங்கள் ரொம்ப விவாதத்தில் ஆர்வமாக இருந்தனால சாப்பிட போகல, கொஞ்சம் சத்தத்தை அழுத்தி ரெண்டு பேரும் வந்து சாப்பிடு அப்படின்னாங்க. நாங்கள் அப்படியே விவாத அந்த மூட்லேருந்து சாப்பிட உட்கார்ந்தோம். அந்த என் கூட இருந்த ஃப்ரெண்டு உடனே ஜெபித்தார், ஆண்டவரே இந்த சாத்தானை ஆசீர்வதியும் என்றார். இந்த சாப்பாட்டை ஆசீர்வதிங்கிறதுக்கு பதிலாக சாத்தானை ஆசீர்வதியும்ட்டார். அதனால் ஜெபிக்கும்போது
கருத்தாய் ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. 33 ஜெபிக்கும்போது கண்ணீரோடு ஜெபியுங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்க. இன்றைக்கி சிலர்லாம் அதெல்லாம் தேவையில்லைங்கிறாங்க. பைபிளில் இயேசு கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார், பவுல் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார். கண்ணீரை ஊற்றி இருதயத்தை ஊற்றி ஜெபித்து பழகுங்கள். 34 ஜெபத்தில் போராடி ஜெபியுங்க. எப்பாப்புறா தன் ஜபங்களில் உங்களுக்காக போராடி, பவுல் ஒரு இடத்துல எழுதுகிறார், என் ஜபங்களில் உங்களுக்காக போராடுகிறேன் என்று எழுதுகிறார். ஜபத்தில் போராடுங்க. யாக்கோபு தன் ஜபத்தில் போராடி ஜபித்தான். ஜபம் என்பதே ஒரு போர்க்களம். பிரியமானவர்களே, 35 ப்ரேயிங் ஃபார் ஆல் மென், எல்லா மனுஷருக்காகவும் ஜபிங்க. ஜபிக்கும்போது அவர்களை நினைவு கூறுங்க, அந்த நாமத்தை நினைவு கூறுங்க. அன்றரே எல்லா ஒளியர்களையும் ஆசீர்வதி, ஆண்டவன் சபையில் எல்லாரையும் ஆசீர்வதி என்று சொல்லுது. எல்லா மிஷினரிஸும் ஆசீர்வதி, கொஞ்சம் மிஷினரிஸ் பேரை சொல்லுங்க. ஆண்டவரே இந்த மிஷினரி ஆசீர்வது, இந்த மிஷினரி ஆசீர்வது, இந்த மிஷினரி ஆசீர்வது, இந்த பாஸ்டரை ஆசீர்வதி, பேர்களை சொல்லி ஜெபிங்க. சபையில் உள்ள விசுவாசிகள் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களை தேவ சமூகத்தில் நினைவு கூறுங்க. ஒரு பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தில் போகும்போது மார்பதக்கத்தில் இஸ்ரவேலின் நாமங்களை சுமந்து செல்ல வேண்டும். அவனுடைய தோள்பட்டையில் இஸ்ரவேலின் நாமங்களை சுமந்து செல்ல வேண்டும். அதனால் நீங்கள் ஜெபிக்கும்போது எல்லா மனுஷரையும் யார் யாரை நினைவு கூற முடியுமோ நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள். 36 ப்ரே ஃபார் தோஸ் அக்யூசிங் யூ ஃபால்ஸ்லி, த்ரெட்டனிங் யூ அண்ட் பெர்சிக்யூட்டிங் யூ, உங்களை துன்பப்படுத்தி உங்களை உபத்திரப்படுத்துவதற்காக ஜெபமே. ப்ரேயர் இஸ் அ மிஸ்ட். பிரியமானே, நேற்று நான் வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன வேர்ட் போட்டிருந்தேன், டார்க்னஸ் கேன் நாட் டிஸ்பெல் டார்க்னஸ், இருட்டு இருட்டை விரட்ட முடியாது. அதே போல் பகை பகையை விரட்ட முடியாது. அவன் உங்களை பகைக்கிறான், நீங்கள் உடனே பதிலுக்கு பகைக்கிறீங்க, அப்போ அது வந்து சொல்யூஷனே ஆகாது. பகை பகையை விரட்டாது, வெறுப்பு வெறுப்பை விரட்டாது. உங்களை அவன் நிந்திக்கிறான், நீங்களும் அவனை நிந்திக்கிறீங்க. உங்களை பற்றி அவதூறாக பேசுகிறான், நீங்கள் திருப்பி அவனை பற்றி அவதூறாக பேசுகிறீங்க, அது சொல்யூஷனே வராது. இருளை இருள் விரட்ட முடியாது, ஒளியை கொண்டு வர. அதே போல் உங்கள் துன்பப்படுத்துகிறவங்க, அநியாயமாக பேசுகிறவங்க, அவங்கள பற்றி நீங்களும் அநியாயமாக பேசாதீங்க. அவங்களுக்காக ஜெபியுங்கள், அப்போ அங்கே ஒரு சொல்யூஷன் உண்டாகும். 37 பரிசுத்தவான்களுக்காக ஜெபியுங்க, உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக, உங்களை நடத்துகிறவர்களுக்காக. அவங்களுக்கு எவ்வளவோ ஆவிக்குரிய போராட்டம் நெருக்கம் இருக்கும். பிரியமலன் அடிக்கடி சொல்லு, உங்களுக்கு 20 ரூபா பிரச்சனைன்னா ஊழியக்காரர்களுக்கு 20,000 ரூபா பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஒரு பிசாசு குரோதமாக போராடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பிசாசுகள் குரோதமாக அவங்க போர்க்களத்தில் நிற்க வேண்டியதாக இருக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபிங்க. ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட், ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னால் ஆவியினால் நடத்தப்பட்டு, திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் நீ ராபர்ட் சைமனுக்காக ஜெபம் பண்ணு, பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணு, உடனே இருக்கிற வேலையெல்லாம் கூட விட்டுட்டு பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணு, திரும்பி பாஸ்டர்மாக்காக ஜெபம் பண்ணு, அந்த பிரதருக்காக ஜெபம் பண்ணு, தூரத்தில் இருக்கிற உங்கள் மகனுக்காக ஜெபம் பண்ணு, திடீர்னு ஆவியானவர் ஒரு லீடிங் கொடுப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்த லீடிங்க்கு கீழ்படுகிறீங்களோ அவ்வளவுக்குள்ள ஒரு லீடிங் கொடுப்பார். அவரே ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுப்பார், ராத்திரி தட்டி எழுப்புவார், எழுப்பி இன்னாருக்காக ஜெபம் பண்ணும்பார். பிரியமானவர்களே, எவ்வளவு பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் ஜெபியுங்கள், அந்த ஜெபம் மிக பலன் உள்ளதாக இருக்கும். அடுத்த குறிப்பு ப்ரே இன் டங்ஸ், 39. இது அந்நிய பாஷை பேசி ஜெபிப்பது. பிரியமானவர்களே, நாம் இன்ன விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று அறியாது இருக்கும்போது பரிசுத்தாவியானவரை வாக்கு கடங்காத உச்சரிப்புகளோடு நமக்குள்ளே இருந்து ஜெபிப்பு. சில வேளை சில காரியங்களுக்காக என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது. நான் சொன்னது போல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரசங்கம் பண்ணலாம். என் வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவம், நான் எப்படி ஜெபிக்கன்னு எனக்கு தெரியாது. அமைதியாக பாஷைகளை பேச ஆரம்பித்தேன். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாஷை நான் அல்ல, என்னுடைய கருத்து வீணாக இருக்கும். ஆவியானவர் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். அப்போ நீங்கள் பரிசுத்தாவினாலே நடத்தப்பட்டு நீங்கள் ஜெபிக்கணும். அந்நிய பாஷைகளை பேசியும் ஜெபிக்க பழக வேண்டும். 40 பி வாட்ச்ஃபுல் இன் ப்ரேயர். இதை குறித்து ஒரு நாள் ரொம்ப நான் உங்களுக்கு தெளிவாக எடுக்கும். ஜபத்தில் நீங்கள் ஜபிக்கும்போது விழிப்பாக இருந்து ஜபிங்க. இது வந்து கண்ணை திறந்து வச்சுட்டு அங்கங்கே பார்த்துட்டு ஜபிங்க என்றால் நமக்குள்ள ஒரு வாட்ச்ஃபுல்னஸ், ஒரு விழிப்புணர்வு வேணும். இப்போ உதாரணமாக நம்முடைய உதாரணத்துக்கு சொல்ல முடியாத பிள்ளைகள், என் பையன் இருக்கிறான், உங்கள் பையன் இருக்கிறான், அவன் யார்கிட்டயோ ஃபோன் பேசுகிறான், யார்கிட்ட பேசுகிறான், யார்கிட்ட சேட் பண்ணுறான், அவன் என்ன இருக்கான், என்ன புக்கு வாசிக்கிறான், என்ன ஃபோனில் பார்க்குறான், அந்த பொண்ணு யாரோட பழகிறா, எங்கே போகிற, பி வாட்ச்ஃபுல்.
பிரியமானவர்களை வாட்ச் பண்ணி ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. நம்முடைய ப்ரேயர் இட் ஷுட் பி வாட்ச்ஃபுல். இந்த கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி கட்டு அழிந்த பிறகு ஆண்டவரே 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 என்று ஜெபிப்பதர். இப்பவுமே நம்ம வாட்ச்ஃபுல்லாக கவனித்து யாரோட பழகிறோம், என்ன பழகிறோம், என்ன செய்கிறாங்க, ஒரு வாட்ச் பண்ணி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. பாம்பை போல் வினா உள்ளவர்களாக இருக்கும். டக்கு அது பாம்புக்கு அரவம்னு சொல்லுவாங்க. அரவம் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் த சவுண்ட். சவுண்டுடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் அரவம்னு சொல்கிறது. ஒரு இலை உடையிற சத்தம் கேட்டாலும் பாம்பு இப்படி தலையை தூக்கி. அப்போ நம்ம பையன் அப்படி போகிறேன், நம்ம பொண்ணியை அப்படி போகிறேன், இப்போ என்ன நடக்குது, என் புருஷன் என்ன பண்ணுறேன், மனைவி என்ன செய்கிறா, ஒரு நம்ம வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், வினா உள்ளவர்களாக இருக்கும். எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி அள்ளிப்பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, விழிப்பாக இருந்து ஜெபம்னு நிறையா உதாரணம் சொல்லுவோம். இதில் என்ன தப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு சுந்தரம் அடிக்கடி எங்களை சொல்ல, இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்டாலே அதில் தப்பு. பாஸ்டர்மா, எங்கள் பாஸ்டர்மா, அம்மா பியாட்ரிஸ் அவங்கெல்லாம், இவங்கெல்லாம் வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு புருஷனுக்காக ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்கு எனக்காக நீங்கள் நியமித்திருக்க புருஷன் நல்லா, அவன் வந்து எந்த தீய பழக்கத்துக்கும் போயிடக்கூடாது. அன்றைக்கு எங்களுடைய பிரதர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, எங்கள் பாய்ஸுக்கெல்லாம் நல்ல பெண் பிள்ளைகள் கிடைக்கும். நாலு பேர் டேஸ்ட் பண்ணி கசக்கி போட்ட பொம்பளை ஒருத்தி வந்து என் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடாது. என் பையங்களுக்கெல்லாம் நல்ல கற்புள்ள பெண்கள் கிடைக்கணும் ஜெபம் பண்ணி. அதே மாதிரி எங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல பையன்மார் கிடைக்கணும். ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வாயை வச்சுட்டு அங்கங்கே நுனிப்புள் தின்னுட்டு கடைசியில் எங்கள் பிள்ளைய ஒரு பிள்ளைய வந்து கட்டிடக்கூடாது. நீங்கள் உங்களுக்காக ஜெபிங்க ஆண்டவரே. ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு கடைசியில் என் தலையில் வந்து உளுந்துடக்கூடாது. ஆண்டவரே, எனக்காக நியமிச்சிருக்கணும், நீர் தான் காப்பாற்றணும், அவன் ஒரு கற்புள்ள பையனாக இருக்கணும் ஆண்டவரேன்னு பிள்ளைகள் ஜெபிங்க. விழிப்பாக இருந்து ஜெபிங்க. உங்கள் பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கட்டு அழிந்த பிறகு ஆண்டவரே 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 என்று அழுது பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஜெபிக்க தவறே கொடுக்கும். அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. கச்சிதமானால் பின்னால் நான் எடுக்கிறேன். பிரியமானவர்களே, விழிப்பாக இருந்து ஜெபிக்கணும். வாய் வாட்ச், என்ன நடக்குது நம்ம தேசத்தில், என்ன நடக்கு, என்ன அரசியல் மாற்றம் நடக்கு, இவ எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கு, ஒரு விழிப்பாக இருக்கு. இப்போ நம்ம ஜெபிக்க தவறுமானா? ஏன்னா அங்கே நார்த்தில் தானே ரெண்டு கோயிலை இடிச்சிட்டாங்க, நார்த்தில் தானே ஒரு பாஸ்டரை கட்டி வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம இருக்க முடியும். இப்போ என்ன நடக்கு, என்ன மாதிரி அரசாங்கம் நடக்கு, என்ன நார்த்தில் நடக்கு, நாளைக்கு அது எப்படி சவுத்துக்கு வரும், சவுத்தில் என்ன மாதிரி அரசாங்கம் இருக்குது, எப்படி சூழ்நிலைகள் மாறும். விழிப்பாருங்க, விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள். பி வாட்ச்ஃபுல் அண்ட் ப்ரே, நாட் கீப் யுவர் ஐஸ் ஓப்பன் அண்ட் ப்ரே. கண்ணை எழுத்தின்படி திறந்து வை, திறந்து வைத்து ஜெபியுங்கள். முக்கியமான ஒரு குறிப்பு பிரியமானவர்களே, 41, ப்ரேயிங் டு நோ காட்ஸ் வில். தேவனுடைய சித்தம் என்ன என் கல்யாண விஷயத்தில், மனைவி என் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயத்தில், ஊழியத்தில், ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய சித்தத்தை எனக்கு காட்டித்தாரும் என்று தேவ சித்தம் அறிவதற்காக ஜெபியுங்கள். 42, ப்ரேயிங் அக்கார்டிங் டு காட்ஸ் வில். தேவசத்தை அறிகிறதற்காக ஜபிக்கிறது வேற, நீங்கள் ஜபிக்கிறதே தேவ சித்தத்தின்படி இருக்கும். தேவ சித்தத்தின்படி நீங்கள் ஜபிக்கணும். தேவ சித்தத்தை அறிவதற்காக ஜபிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் ஜபிக்கிறதே சண்டைக்கும் சச்சரவுக்கும் இல்லாமல் நீங்கள் ஜபிக்கிறதே தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். 43, பிரியமல்ல, தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக ஜபி. தேவ சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக வச்சிங்கன்னா, நான் ஊழியத்துக்கு வரணும், ஆண்டவரே அப்படி சித்தத்துக்கு ஒப்புக்கிறேன். சரி, ஊழியத்துக்கு வந்தாச்சு, என்ன ஊழியம், பாஸ்டர் ஊழியம், தேவ சித்தம். சரி, பாஸ்டர் ஊழியம் எங்கே ஊழியம் செய்யணும், இந்த புரசை பகுதியில் ஊழியம் செய்யணும். சரி, தேவ சித்தம். இன்றைக்கு நான் என்ன செய்தி கொடுக்கணும், தேவ சித்தம். அப்போ தேவ சித்தங்கிறது நிறைவேறிக்கொண்டே இருக்கணும். நான் பாஸ்டர் ஆனோன்னு தேவ சித்தம் நிறைவேறிச்சு, வேலையை ரிசைன் பண்ணோன்னு தேவ சித்தம் நிறைவேறிட்டு என்றல்ல, நெடுகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறிக்கொண்டே இருக்கணும். 44, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் நம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி எப்படி ஆகிலும் என் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். 45, ப்ரே ஃபார் கைடன்ஸ், பாதை காட்டுமா யெகோவா. அவர் எனக்கு பாதை காட்டும்படியாக அவருடைய ஒரு ஆலோசனைக்காக ஜெபியுங்கள்.
Narpati are and the Jabatodi decision said Priyamanavale Avanga Jabit the Thirman Editha Unga Chair over Kariathil in Yedakra Thirmanam Jabatil Angigarikapata Thirmanamaka running a Jabikaringe under okay, go ahead. Abdin or signal Kuturkono and the Angigara Mule Manadil Erikavendo Mule Thirmanam Nanme Paikum Priyamanavan Arpati Yed. Apostle Arla Vasikra, Avanga Jebith, Muperlayer Padithinar. Powell, Jebith, Muperlayer Padithin. Upon our Wooliet, the same Bodil, and Wooliet Gorala Air Padithum Bodhi, Jebith Air Padithum, Square Lerkuron, Sunday School Lerkuron, Illa Love Feast to serve Pondra, in the Vale Say the Alla Seri. Nama and the Vale Say Vedaki, Jebith Thirman and Ledica window. Jebith and the Panhile Nam Amartha Padavendum, Narpathi Etu. Either of Mikiman or Kuripu, Jesus and the Nathan Anangavanicha, Maya Karrepola, Jebikamel and Sonar, Matayar and the Gartel. The Ene Maya Karrepola, Jebiker, then a Nathan say the Ayatha Pertimus Bata, and the Greek Choluka Angilatale, stage players. The Nadagan Adigir Lepola, stage and Adikir Madel and Adikir Lepola. Jebika the Yen Solid, Maya Karepaning on a Greek Lapaka Gudianga Parange, and the Solike stage player Nepotrakan. Nick Nareja per Jebiker, the stage player, Martha Abdi Antavre, yes, Swami Abdi in a camera, Munala, Art, Art, Abdan Jebika the Yen, Antavre Solidicare, Nadak and Adir Lepole, Jebika the Yen, Jabatal and Adika the Yen, Antavre Solidicare, Napatumbo the Arai betukulah jebing. Ada ni jebikiran nalar teriyanu, besam pornun drama pornun jebikewenna. Marin derende jebitu palakengat. Aimbade pray for spiritual blessings. Kartanul kaabi kure nanmegalai kudu kumbadi jebing. Samadhanatikaga, sandoshatikaga, varangalikaga, nalla wuliyengalikaga, atma adayatikaga, aabi kure nanmegalikaga jebinge. Adiye pola priyamarle aimbati wondre pray for temporal blessings. Immaikana nanmegalukkagavum jebinga. Pollathargalai naam nammudaiya pillaigalukku nalla ivugalai kodukka arindirukkumbodhu paramapitha thammidathil vendikkollukku nanmeyanavugalai kodupadhu adhiga nichayam allava. Enakku oru nalla manai kanavan kidaikkanum, enakku oru nalla manaivi kidaikkanum, enakku oru nalla velai kidaikkanum, enakku oru நன்மை என்று சொல்லப்படுற குறைவுபடக்கூட நான் தாழ்மையாக சொல்கிறேங்க நான் ரொம்ப ஜபிச்சேன்னு இல்லையோ எனக்கு ஆண்டு நன்மையே கட்டளை எல்லாம் நன்மை இதுவரைக்கும் எல்லாம் நன்மையாக நடத்திட்டு வர இதுவரைக்கும் எல்லாம் நன்மையாக நடத்திட்டு வர பிரியமானவர்களே நான் சொன்னது போல் உங்களுக்காக ஜெபிங் ஏதோ நாலு பேர் அனுபவித்து கசக்கி இந்த மாங்கொட்டை மாதிரி சூப்பி போட்ட ஒரு பொண்ணு உங்கள் பையனுக்கு கிடைக்கக்கூடாது அதுக்காக ஜபிச்சுக்கோங்க எல்லாரும் அனுபவிச்சு சூப்பி போட்ட ஒரு மாங்கொட்டையை போய் உங்கள் பையன் கட்டிட்டு வந்துடக்கூடாது ஜெபிங்க இல்லை ஊரெல்லாம் வாயை வச்சுட்டு மேஞ்சிட்டு அப்படி ஒருத்தர் கடைசியில் உங்கள் பொண்ணை போய் பிடிச்சிக்க கூடாது ஜெபம் பண்ணுங்க நீ ஜெபிக்கிறதுல தான் இருக்கு நல்லது கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணு இல்லைன்னா இப்படி ஒரு மாங்கொட்டை தான் கிடைக்கும் பிரியமான நம்முடைய ஜெபம் தேவை ஆண்டவரே நன்மை செய்யும் நல்லது எனக்கு கொடுக்கும் நல்லது என்ற வாழ்க்கையில் அமையணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து பழகுங்கள் பிரியமானவர்களே 52 ப்ரே ஃபார் யுவர் மினிஸ்ட்ரிஸ் குறிப்பாக நீங்கள் இப்போ செய்கிற ஊழியம் சின்ன ஊழியம் ஒரு குயரில் இருக்கலாம் கேமரா எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் என்ன அதுக்கு பிசாசு பயங்கர தடைகளை கொண்டு வரும் நீங்கள் ஜெபிக்கலைன்னா அந்த தடைகளை மீறவே முடியாது எதை நம்ம பாட வரோன்னு இல்லை ஏதோ சண்டே கிளாஸ் எடுக்கிறோன்னு இல்லை உங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா உண்டு பிரியமானவர் சண்டே ஸ்கூல் டீச்சர் எவ்ரி ஃப்ரைடே ஷி யூஸ் டு ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சண்டே கிளாஸுக்காக காலேஜ் படிக்கும் போதே உபவாசம் இருந்து ஜெபிப்பேன் குயரில் பாடுற பிள்ளைங்க உபவாசம் இருந்து ஜெபிங்க மீடியாவில் ஹெல்ப் பண்ணுற பிள்ளைங்க உபவாசம் இருந்து ஜெபிங்க இல்லைன்னா உங்களை பிசாசு வஞ்சித்திரும் இந்த மீடியா மீடியா மீடியான்னு சொல்லியே நேரே நரகத்துக்கு போவீங்க நேரே நரகத்துக்கு போய் ஏன்னா யார் நம்ம விழுங்கலமோ என்று பிசாசை நான் வகை தேடி சுற்றி தெரிகிறேன் நீ ஊழியம் செய்யும்போது எல்லார் கண்களும் கோயரில் அப்படி முன்னால் யூனிஃபார்ம் போட்டு உட்காரும்போது எல்லாருடைய கண்களும் உங்கள் மேலே இருக்கும் அசுத்தாவி உங்களை தான் முதல் டார்கெட் ஆகும் சண்டே ஸ்கூல் எடுக்கலாம் விபிஎஸ் எடுக்கலாம் மீடியாவில் இருக்கலாம்
ஊழியம் செய்கிறவர்கள் பிரியமானவர்களே, உங்கள் ஊழியத்தில் கர்த்த ரத்தத்துக்குள்ளே உங்களை வைத்து கொள்ளும்படியாக ஜெபியுங்கள். எல்லாவற்றால் பெரிய ஆபத்து வரும். 53 ப்ரே பைண்டிங் த ஃபோர்ஸஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட். உங்களுக்கு ஒரு விதமாக நிறைய ஆவிகள் கிரியேச்சு. காணாணி ஆவிகளை தனி சப்ஜெக்ட், குடும்ப நாள் பின்னால் ஒரு நாள் காணாணி ஆவிகளை பற்றி எடுக்க. பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, வஞ்சக ஆவி, இச்சையின் ஆவி, பிரியமான பயங்கரமான ஆவிகள் கிரியேசு, பயங்கரமான அசுத்தாவிகள் கிரியேசு. இப்போ அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் எதிர்த்து நீங்கள் ஜபத்தினால தான் ஜெயம் எடுக்க முடியும். அதெல்லாம் ஜி பூபான் மந்திரம் போடுறதுனாலாம் ஜபம் எடுக்க முடியாது பிரியமானவர்களே. அதனால் அந்த ஃபோர்ஸஸை எதிர்த்து ஜபிக்க தெரிய வேண்டும். 54 டோன்ட் யூஸ் பெயின் ரெப்பட்டிஷன்ஸ். இயேசு சொன்ன வீணான வார்த்தைகளை அலப்பாதைங்கள், அது வீணான வார்த்தைகள் எல்லாம் மூல பாஷையில் சாண்டி. ஒரு ஜபத்தை 4 தடவை சொல்லணும், 5 தடவை சொல்லணும், 10 தடவை சொல்லணும் அப்படின்னு அவங்க மந்திரம் சொல்கிற மாதிரி இந்த சார்லீஸ் வந்து டெய்லி காலையில் சொல்லணும். எதை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ இன்றைக்கு அதே ஸ்தோத்திர பலி, ஜப புஸ்தகம் இப்படிலாம் பேரில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜபத்தை நீங்கள் காலையில் வாசிங்க, என்ன நியமம் இருக்குது. இன்றைக்கு இந்த ஸ்தோத்திர பலி உங்கள் வீட்டில் ப்ளே பண்ணுங்க, அப்படின்னாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி சொல்லி பிசாசு அவங்க சீடி விற்றுடும், அவங்க சீடி விற்றுடும். ஆனால் உங்களுடைய ஜப வாழ்க்கை நாசமாக போய்டும். ஏன்னா அதை ப்ளே பண்ண விட்டு நீங்கள் ஜபிக்கவே மாட்டீங்க. அது பாட்டால பிதாவாக இதே நீ ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தர் இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன், சுப்ரபாதம் பாடுற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கும். அது சுப்ரபாதம் போடுற மாதிரி போயிட்டுருக்கும், டெய்லி அதே போயிட்டுருக்கும். உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஃபெலோஷிப் கட் ஆகிடும். அதுக்காக உள்ள பிசாசனுடைய வஞ்சகங்கள் அது வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா, யாருக்கும் விரோதமாக சொல்ல, நான் சீடி போடலையேன்னு சொல்ல. இதை மாற்றாக வைத்து கொள்ளாதீங்க. உங்களுடைய ஜப வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். பிரியமானவர்களை சாண்ட் பண்ணாதீங்க. ஜபத்தை வந்து அப்படியே சும்மா 4 தடவை சொன்னேன், 5 தடவை பரமல்ல ஜபம் சொன்னேன், ஜபத்துக்கு முன்னால் பரமல்ல ஜபம் சொன்னேன், ஜபத்தை முடிச்சுட்டு பரமல்ல ஜபம் சொன்னேன், என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிக்கணும், இப்படியெல்லாம் எந்த மந்திரமும் கிடையாது. பிரியமானவர்களை வீண் ரெப்பட்டிஷன்ஸை ஒவ்வொரு நாளும் கடைசியில் என்ன ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி தான் முடிக்கணும் அப்படியெல்லாம் பைபிளில் கிடையாது. அந்த வீண் ரெப்பட்டிஷன்ஸை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். 55 ஃபாலோ த ப்ரேயர் பேட்டர்ன் ஜீசஸ் ஸ்டார்டஸ். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ப்ரேயர் பேட்டர்னை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி கொள்ளுங்க. இயேசு உங்களை கற்றுக் கொடுத்த ப்ரேயர் பேட்டர்னை உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொள்ளுங்கள். பரலோக தேவன் ஸ்தோத்திரிக்கப்படணும், அண்டன்றுள்ள அப்பத்துக்காக ஜெபிக்கணும், நமக்கு விரோதமான கிரியைகள் அழிக்கப்படணும். இப்படி அந்த இயேசு அந்த ப்ரேயர் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்காரு. அதை உங்களுடைய ஜபத்தில் பேட்டர்னாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக 56 ப்ரே தட் வி டோன்ட் என்டர் இன் டு டெம்டேஷன். நம்ம சோதனைக்கு உட்படாத படிக்க, நம்முடைய பிள்ளைகள் ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போயிடாத படிக்க. டெஸ்ட்டு வர்றது நல்லது, அதுக்குள்ளே விழுந்துடக்கூடாது. சோதனைகள் வர்றது நல்லது, அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த சோதனைக்குள்ளே விழுந்துடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. வாலிப பிள்ளைகள் தெருக்களின் முனையில் மூர்ச்சித்து விழுகிறார், பசியினால், காம பசியினால், வெறியினால், வாலிபத்தின் இச்சையினால் மூர்ச்சித்து விழுகிறார். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பைபிளில் இருக்குது, புலம்பில் தெருக்களின் முனையில் மூர்ச்சித்து விழுகிற, பசியினால் மூர்ச்சித்து விழுகிறவங்களை பிள்ளைகளுக்காக நதி அளவு கண்ணீர் விடுங்கன்னு. பிரியமான நாமும் சரி மற்றவர்களும் சரி சோதனைக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது. பிரச்சனைக்குள்ளே மாட்டி, பிரச்சனை வரும், இச்சை வரும், டெம்டேஷன் வரும், அப்போ தான் ஜெயம் எடுக்க முடியும். வரவே வராது என்றார். பிரியமானவர்கள் இன்றைக்கு எனக்கு 68 வயது என்று சொன்னால் எனக்கு 18 வயது என்ன என்று தெரியும், 21 வயது என்ன என்று தெரியும், 25 வயது என்ன என்று தெரியும், 30 வயது தெரியும், 60 ஒருவேளை எனக்கு 80 வயது தெரியாது, 80 வயது தெரியாது. என்னை காத்தவர் கர்த்தர் உண்டு, என்னை காத்த ஒரு கர்த்தர் உண்டு, எனக்கு எல்லாம் நல்லதாகவே செய்த ஒரு கர்த்தர் உண்டு. அந்த கர்த்தரை நீங்களும் பிடித்து கொள்ளுங்கள். அந்த கர்த்தர் உங்களையும் காக்கட்டும் என்று சொல்லி உலக பிரகாரமாக 21வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்பாகவே கர்த்தர் கிருபையை என்னை காத்து கொண்டேன். இருக்கிற அநேக வாலிபர்களைப் போல இன்னும் சொல்லப்போனால் அநேக வாலிபர்களை விட நான் நார்மலான வாலிபனாக இருந்தேன். உலக பிரகாரமாக ஒரு ஹாக்கி பிளேயர், உலக பிரகாரமாக ஒரு மேடை பேச்சாளர், உலக பிரகாரமாக ஒரு செஸ் பிளேயர், உலக பிரகாரமாக அனைத்து கல்லூரி செயலாளர், உலக பிரகாரமாக பிரியமானவர்களை நல்ல திரகாத்திரமாக இருந்து நல்ல உற்சாகமாக இருந்து ஆண்டவர் என்னை காத்துக்கொண்டேன். அந்த 21 வயது எனக்கும் தெரியும், நான் ஏதோ வானத்திலிருந்து குதிச்சிடல,
கிருபை தாங்கியது. அந்த கிருபையை வாலிப பிள்ளைகள் பற்றி கொள்ளு, அந்த கிருபையை வாலிப பிள்ளைகள் பற்றி கொள்ளு. எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை பெரியது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. குறிப்புகளை சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். சோதனைக்கு உட்படாதபடி ஜபத்திலே காத்து கொள்ளுங்க. 57வது ஒரு ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை, நல்ல யோசனை, புத்தி உள்ள வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்க. 1 பேதுரு 3:7 வசனத்தை வாசிக்க நேரமில்லை. 1 பேதுரு 3:7 புருஷர்களே, மனைவியானவர் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து என்றிருக்கு. இது எல்லா சூழ்நிலைக்கும் எடுங்க. பிள்ளைகளை வச்சு உங்கள் ஜபத்துக்கு தடை வந்துடக்கூடாது, மனைவியை வச்சு உங்கள் ஜபத்துக்கு தடை வரக்கூடாது, புருஷனை வச்சு உங்கள் ஜபத்துக்கு தடை வரக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்களை வச்சு உங்கள் ஜபத்துக்கு தடை வரக்கூடாது. நீங்கள் விவேகமாக நடந்து கொள்ளுங்க. ஜபத்துக்கு தடை வராதபடி, ஜப வேலைக்கு தடை வராதபடிக்கு, நீங்கள் வைத்திருக்கிற ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் ஞானமாய் விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள். 58வது குறிப்பு, ப்ரேயர் அஃபெக்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இன் த ஸ்பிரிட் வேர்ல்ட். இதை நீங்கள் ஜபி, இதோ ஜபம் ஜபம்னா ஒரு மந்திரம் மாந்திரிகம் என்றல்ல, நம்மை சுற்றி ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டு இருக்கு. நீங்கள் ஜபிக்கும்போது அந்த ஸ்பிரிட் வேர்ல்டில் ஏதோ ஒன்று நடக்குது. நீங்கள் ஜபிக்கும்போது அந்த ஆவிகள் கட்டப்படுது. நீங்கள் ஜபிக்கும்போது தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகுது. மோசையோட கரம் உயர்ந்திருக்கும்போது யோசுவா ஜெயிக்கிறான், மோசையோட கரம் தாழும்போது அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க. இங்கே மோசையுடைய கரம் உயர்கிறதற்கும் தாழுகிறதற்கும் இஸ்ரவேலுக்கு கிடைக்கிற ஜெயத்துக்கும் தோல்விக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. தானியல் ஜபிக்கிறான், பிரியமானவர்களே, காப்ரியல் தூதன் ரிலீஸ் ஆகிறான். மிகாவேல் வந்து காப்ரியல் தூதனை ரிலீஸ் பண்ணுறான். அப்போ நம்ம இங்கே ஜபிக்க 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 இந்த ஸ்பிரிட் வேர்ல்டில் ஏதோ நடக்குது. நமக்கு விரோதமாக இருக்கிற சக்திகள், நமக்கு விரோதமாக இருக்கிற ஆவிகள், அந்த ஆவிகளை அதை தாக்கு. பிரியமானவர்களே, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுதுங்கிறத நிறைய பேர், கிருபை பெருகுன்னா பாவம் செய்யணும், கிருபை பெருகுன்னா பாவம் செய்யணுங்கிறாங்க. அப்படி அல்ல. நம்முடைய பழைய வாழ்க்கையில், சிலருடைய வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டம் இருந்திருக்கும். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒருத்தர் ரொம்ப நல்ல ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவனாக இருக்கிறான், ஒரு பக்தி உள்ளவனாக இருக்கிறான், சாமி கும்பிட்றான், ஒழுங்காக கோயிலுக்கு போகிறான், வர்றான், சர்ச்சைக்கு போகிறான், இல்லைன்னா அவன் இந்து கோயிலுக்கு போகிறான், ஒழுங்காக பூஜை பண்ணுறான், ரொம்ப ஆன்மீகமாக இருக்கிறான், மனைவியோட ஒழுக்கமாக ஜீவிக்கிறான். இப்போ அவன் இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு அவன் கண்டுகொள்கிறான். எப்படி அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருந்தானோ அதே போல் எளிதாக இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்க்கையில் வர போராட்டங்கள், அவனுக்கு தேவையான கிருபை கொஞ்சம் சாதாரண கிருபை போதும். அவன் அதை சரின்னு நினச்சா இன்றைக்கு இதை சரி என்று புரிந்து கொண்டான். பிரியமானவர்கள், அன்றைக்கு அவன் மனைவியை நேசித்தான், இன்றைக்கும் மனைவியை நேசிக்க போகிறான். அன்றைக்கு அவன் சாமி கும்பிட்டான், இன்றைக்கும் அவன் சாமி கும்பிட போகிறான். தவறான வழியில் இருந்தவன் சரியான வழிக்கு வந்துட்டான். இதுக்கு பதிலாக இன்னொருத்தனை கவனித்து பாருங்கள். ஒரு 3 பொண்டாட்டியோடு இருக்கிறான். அந்த 3க்கும் பிள்ளைக்குட்டி வர பறந்துருக்குது. துன்மார்க்கமாக அடி தடின்னு ஜீவிச்சிட்டான், பயங்கரமாக கொள்ளையடித்து வச்சுருக்கிறான். இப்பெல்லாம் வெப்பத்தை ரட்சிக்கப்படுறான். இப்போ அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பொண்டாட்டி எப்படி செட்டில் பண்ணுமா, எதை வச்சுக்க போகிறான், எதை விட போகிறான். இப்போ அவனுக்கு ஒரு பயங்கரமான போராட்டம், அவனுக்கு கிருபை நிறைய வேணும், அப்போ தான் வெளியே வர முடியும். இன்னொரு லகுவானதை சொல்கிறேன். ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிக்கிறான், அவன் நான் தான் பிக் பாக்கெட் அடிக்கிறேன், என் பர்ஸை பிக் பாக்கெட் அடித்து வச்சுருக்கேன், இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அடித்ததை கொண்டு அவனை திருப்பி கொடுக்கணும். இப்போ எனக்கு எவ்வளோ கிருபை வந்து அவன்கிட்ட போய், தம்பி நான் தான் உன் பர்ஸை எடுத்தேன், தயவுசெய்து நான் மன்னிச்சிடு, இந்த உன் பர்ஸை நான் திருப்பி தரேன், இதனால் உனக்கு என்ன இன்கன்வீனியன்ஸ் வந்ததோ அதுக்கு ஈடாக நான் நாலு தனியாக, என்ன பர்ஸ் இல்லாமல் நீ கஷ்டப்பட்ட, கிரெடிட் கார்டு இல்லை, கேஷ் இல்லை, கஷ்டப்பட்டேன், அதுக்கு பண்ணி நாலு தனியாக நான் இந்த கூட ஒரு 5000 ரூபா தரேன் வச்சுக்கோப்பா அப்படின்னு நான் கொடுக்கணுன்னா எனக்கு எவ்வளவு கிருபை வேணும் பார்த்தீங்களா? சாதாரணமாக கொடுத்துட முடியாது. இப்போ 10 வீட்டில் ஒருத்தன் திருடி இருக்கான், அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் எப்படி அதை திருப்பி கொடுப்பான்? திருடினதெல்லாம் செலவழிச்சிட்டான். இப்போ அவன் ரட்சிக்கப்படுறக்கூடிய கிருபை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம், நம்ம ப்ரேயர் ஸ்பிரிட் வேர்ல்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இம்பேக்ட் உண்டு. ஜெபிக்க 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 தான் நமக்கு பெரிய விடுதலை கிடைக்கும். அப்போ சிலருக்கு அதிகமான ஜபம் தேவைப்படும். சோர்ந்து போகாதீங்க, ஜபத்தை அதிகப்படுத்துங்க, ஜபத்தை அதிகப்படுத்துங்க.
எங்க அதிகமான இப்போ போராட்டம் இருக்காங்க அதிகமான ஜபம் தேவைப்படும். ஏன் ஆண்டு எனக்கு ஒன்றும் செய்யலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஜபிக்கும் போது ஸ்பிரிட் வேர்ல்டு அதை ஏதோ செய்யுது, ஸ்பிரிட் வேர்ல்டு அஃபெக்ட் பண்ணுது. சிலரை பிசாசு விட மாட்டேன்ப்பா, பயங்கர குடிகாரனாக இருப்பா, விட மாட்டேன்னு உருட்டி எடுக்கும். சிலரை லேசாக குடிக்கு போயிருப்பான், நீங்கள் ஜபிச்சோன்ன அந்த ஆவி விட்டுரும். விலைக்கு சொல்ல நேரமில்லை, 59வது குறிப்புக்குள்ளே வருகிறேன். ப்ரேயிங் அகெயின்ஸ்ட் பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் ஃபார் டெலிவரன்ஸ், அதான் இப்போ பார்த்தோம். அகெயின்ஸ்ட் டெலிவரன்ஸ் ஃபார் அ நேஷன், குரூப், கம்யூனிட்டி, ஃபேமிலி, இண்டிவிஜுவல். சில வேளை பயங்கர போராட்டம் ஒரு குடும்பத்தில் இருக்கும், புருஷன், மனைவி, பிள்ளைங்க தாறு மாதிரி, ஏன் இப்படி நடக்குனே தெரியாது, ஒரு கீழ்படியாமை, முரட்டாட்டம், சண்டை, சச்சரவு, சமாதானம் இல்லை, தற்கொலை ஆவி, பயங்கரமாக போராடிட்டு இருக்கும். அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஜெப ஆவி இருக்குமானால் ஜெபிக்கணும், இல்லை மற்றவங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்படி ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், சில இடத்துல ஒரு நேஷன்லேயே பிரச்சனை இருக்குது. பாருங்கள், இந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக தலைவர்கள் ஒரு பக்கம் மறிக்கிறாங்க, இந்தியா முழுவதும் வெள்ளத்தினால் பாதிக்கப்படுது, வட இந்தியாவில் பாதிப்பு இருக்குது, கேரளாவில், கர்நாடகாவில் பாதிப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் அதிகமான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்போ அங்கே உள்ள வெள்ளம் இங்கே வர்றதுனால பிரியமானவர்களே, அந்த ஆற்று படுக்கைகளில் பயங்கரமான பாதிப்பு வருது, என்னமோ நடக்குது. அப்போ எக்காலம் ஊதும்போது எதுக்கு இந்த எக்காலம் ஊதுதுன்னு நமக்கு தெரியணுமில்ல, என்னமோ நடக்குது. அப்போ அந்த பவர்ஸை எதிர்த்து நம்ம டெலிவரன்ஸுக்காக ஜெபிக்கணும். வீட்டில் குழப்பமாக இருக்கும், சில வரல சபையில் பெரிய குழப்பமாக இருக்கும், ஒரு சபையே குழப்பத்தின் வழியாக போயிட்டுருக்கும். பிரியமான ஒரு நேஷன், ஒரு கம்யூனிட்டி, ஒரு டீம். 60வது பிரியமான மிக முக்கியமானது, இதை குறித்து ஒரு நாள் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். ப்ரேயிங் பைபிள், ப்ரேயிங் பைபிள் வேர்சஸ், ப்ரேயிங் பைபிள் ப்ராமிசஸ், பைபிள் ப்ரேயிங், பைபிள் ப்ரேயர்ஸ். குறிப்பாக சொன்னால் பைபிளில் இருக்க ஒரு பகுதியை நம்ம ஜபமாய் மாற்றி பழகணும், ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ஏதோ புக்கெல்லாம் வாசித்து ஜபிக்கிறத விட, இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையாத ஜபிக்கிறோம், ஆண்டவரே நீரை மேய்ப்பராக இருக்கிறீர் ஐயா, நீரை மேய்ப்பராக இருக்கிறனால எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது, ஆண்டவரே எப்படியாவது என்னை புல்லுள்ள இடங்களில் நீர் மேய்ப்பீர், ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்காமல் விட மாட்டீர், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நிமித்தம், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவர், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவர், உம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை சரியான பாதையில் நடத்திவிட ஐயா, என் ஆத்மா சோர்ந்து போக விட மாட்டி, என் ஆத்மாவை திரும்ப தேற்றி எடுப்பித்து நிறுத்திவை, அந்த சங்கீதத்தையே ஜபமாய் மாற்று. அந்த வேத பகுதி ஆவியினால் நிரப்பப்பட்ட வேத பகுதிகள், அப்படி வேத பகுதிகளை ஜபித்து பழகுங்கள். வேத வசனங்களை எடுத்து வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணி ஜெபிங்க. ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர், ஆண்டவர் இப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர், ஆண்டவரே அந்த வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணி ஜெபிங்க. பிரியமலை பரிசுத்தவங்களுடைய ஜபம், பழைய ஏற்பாட்டில் சாலமோனுடைய ஜபம் இருக்குது, எரியாவுடைய ஜபம் இருக்குது, எஸ்ராவுடைய ஜபம் இருக்குது, பிரியமானில் புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய ஜபம், பவுலுடைய ஜபம், அப்போஸ்தலுடைய ஜபம்லாம் இருக்குது. அந்த ஜபங்களை உங்களுடைய ஜபங்களாக மாற்றி ஜபியுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 60 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். எப்படி ஆகிலிருந்து கர்த்தர் நம்முடைய ஜப வாழ்க்கையை அதிகப்படுத்த வேண்டும், இருக்கிற இடங்களில் நம்ம எழும்பி நிற்போம்.